கவனிப்போம். கத்துடைய கிருபையினாலே ஒரு நாள் ஆந்திராக்கு போயிட்டு மூன்று கூட்டங்களிலே பேச தேவன் உதவி செய்தார். கூட்டம் ஆசீர்வாதமாக இருந்தது. போன வாரம் அறிவித்தது போல நேற்றைய தினம் திருவிருந்துக்கு முதல் நாளாக இருக்கிறபடியினால் அநேகர் வந்திருந்தாங்க. இரவு ஜபித்தோம். 6 மணிக்கு ஆரம்பித்து 9:30 கிட்டத்தட்ட முடித்தோம். மறுபடியும் காலைல 5 மணி ஜபத்துக்கு எழுந்திரிச்சு எல்லாரும் ஜபிக்க கர்த்தர் உதவி செய்தார். வர முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் யாரோ 2 பேர் அமைச்சிருந்தாங்க, அதை கொஞ்ச நேரம் படிக்கிறேன். உலகின் மிகப்பெரிய மோசடி எது தெரியுமா? பணம் பார்த்து, நகை பார்த்து, பொருள் பார்த்து, சொத்து பார்த்து, அழகு பார்த்து, நிறம் பார்த்து, பாரம்பரியம் பார்த்து, நாள் பார்த்து, நேரம் பார்த்து, எல்லாவற்றுக்கும் மேலாக சாதி பார்த்து திருமணத்தை நிச்சயித்து விட்டு அழைப்பிதழில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஒரு வசனம். இதுதான் கர்த்தரால் வந்ததா? கர்த்தருக்கு புறம்பான வகையிலே சுகவெறியோடு நிச்சயித்து விட்டு அவரால் வந்ததாக அச்சிடுவதே உலகத்தின் மிகப்பெரிய மோசடி. நான் என்னைக்கே அப்படி பத்திரிகை நோடிச்சு அடிச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா? கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியம் சரி கவனிங்க. ஒரு தாயின் புலம்பல் கவிதை. எனதருமை மகனே, எனதருமை மகனே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். முதுமையின் வாசலில் நான் முதலடி வைக்கையில் தள்ளாட்டம் என் மீது வெள்ளோட்டம் பார்க்கும் கொஞ்சம் பொறுமை கொள்க, அதிகம் புரிந்து கொள்க. என் முதுமை பார்த்து முகம் சுளிக்காதே. நான் சாப்பிடுவில் கை நடுங்கி சாதம் சிந்திவிட்டேனா? சத்தம் போடாதே. உனக்கு நான் நிலாச்சோறு ஊட்டிய நாட்களை நினைவு கூறுக. ஆடை மாற்றுகையில் அவதிப்படுகிறேனா? அசுத்தம் செய்து விட்டேனா? ஆத்திரப்படாதே. படுக்கை முழுவதும் நீ பண்ணிய ஈரங்களின் ஈர நினைவுகளை இதயம் கொள்க. ஆடை மாற்றுகையில் அவதிப்படுகிறேனா? அசுத்தம் செய்து விட்டேனா? ஆத்திரப்படாதே. படுக்கை முழுவதும் நீ பண்ணிய ஈரங்களின் ஈர நினைவுகளை இதயம் கொள்க. ஒரே பேச்சை தேய்ந்த ஒளிநாடா போல் ஓயாமல் சொல்கிறேனா? சலித்து கொள்ளாதே. ஒரே மாயாவி கதையை 100 முறை என்னை படிக்க சொல்லி நீ உறங்கிய இரவுகளை ஞாபகம் கொள்க. ஒரே பேச்சை தேய்ந்த ஒளிநாடா போல ஓயாமல் சொல்லுகிறேனா? சலித்து கொள்ளாதே. ஒரே மாயாவி கதையை 100 முறை என்னை படிக்க சொல்லி நீ உறங்கிய இரவுகளை ஞாபகம் கொள்க. நான் குளிக்க மறுக்கிறேனா? சோம்பேறித்தனம் என்று சுடுசொல் வீசாதே. உன்னை குளிக்க வைக்க நான் செய்த யுக்திகளை எனக்காக புதுப்பித்து தருக. நான் குளிக்க மறுக்கிறேனா? சோம்பேறித்தனம் என்று சுடுசொல் வீசாதே. உன்னை குளிக்க வைக்க நான் செய்த யுக்திகளை எனக்காக புதுப்பித்து தருக. புதிய தொழில்நுட்பம், புதிய பயன்பாடுகள், உன் புயல் வேக புரிந்து கொள்ளல் சத்தியமாக எனக்கு சாத்தியமில்லை. கேவலப்படுத்தாதே. கற்றுத்தருக, கவனித்து பழக எனக்கு சற்று அவகாசம் தருக. இனி சில நேரங்களில் என் நினைவு பிறழ்ச்சியால் ஞாபகம் மறந்து போகலாம், உரையாடல் உடைந்து போகலாம். நிறைய வேலை இருக்குதுன்ற நேரம் பார்க்காதே. என் அருகிருந்து ஆற்றாமை தேற்றுக, ஆசுவாசப்படுத்துக. என் கால்கள் என்னை ஏமாற்றுகையில் நீ முதல் நடை பழக, என் விரல் நீண்டது போல கை கொடுத்து எனக்கு உதவி செய்க. என் கால்கள் என்னை ஏமாற்றுகையில் நீ முதல் நடை பழக, என் விரல் நீண்டது போல கை கொடுத்து எனக்கு உதவி செய்க. ஒரு நாள் சொல்வேன், நான் வாழ்ந்தது போதும் என்று. வருத்தப்படாதே. சில வயது வரை வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை, சில வயதுக்கு மேல் வாழ்வதில் அர்த்தமில்லை. காலம் வரும்போது இதை நீயும் புரிந்து கொள்வாய். இனி நான் வேண்டுவதெல்லாம் நீ என்னை புரிந்து கொண்ட புன்னகை. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எனது அருமை மகனே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என் வாழ்வு அமைதியோடும் உன் அரவணைப்போடும் முற்று பெற முயற்சியேனும் செய்வாயோ. ஒரு தாய் தந்தையை பேணி காப்பது நமது தலையாய கடமை. நமது உயிர் இருக்கும் வரை நாம் அவர்களை பேணி காப்போம். நமக்கு ஒரு நாள் இந்த முதுமை வரும். அதற்குள் நமது பணியை சிறப்பாக செய்து
நமது பெற்றோரையும் சிறப்பாக வாழ வைப்போம். அம்மா, நான் பிறந்து விழுந்தபோது உன் சேலைதான் ஈரமானது. அம்மா, நான் பிறந்து விழுந்தபோது உன் சேலைதான் ஈரமானது. நான் உறங்க உன் சேலைதான் ஊஞ்சலானது. நான் பால் இருந்தும்போது உதட்டினை துடைத்தது உன் சேலைதான். எனக்கு பால் கொடுக்கும்போது உன் சேலைதான் எனக்கு திரையானது. நான் மலையில் நனையாமல் இருக்க உன் சேலைதான் கொடையானது. நீச்சல் பலகையின் இடிப்பில் கட்டியதும் உன் சேலைதான். மலையில் நனைந்த என் தலையை துவட்டியதும் உன் சேலைதான். மாம்பழம் தின்று என் கை துடைத்ததும் உன் சேலைதான். அம்மா, ஆசிரியரின் மிரட்டலுக்கு ஓடி ஒளிந்ததும் உன் சேலைதான். அப்பா அடிக்க வரும்போது என்னை ஒளித்து வைத்ததும் உன் சேலைதான். அம்மா, அண்ணனுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து மிட்டாய் கொடுத்ததும் உன் சேலைதான். காசு எடுத்தால் என்னை கட்டி வைத்து அடித்ததும் உன் சேலைதான். தலைவலிக்கு ஒத்தடம் கொடுத்ததும் உன் சேலைதான். அம்மா, அம்மா உன் சேலையை தொட்டு பார்க்கிறேன். தொலைந்த இது இன்பத்தை உன் கண்ணில் பார்க்கிறேன். மறுபிறவிலும் நீயே வேண்டுமென்று இறைவனிடம் கேட்கிறேன். அம்மாவாக அன்புள்ள அம்மாவுக்கு ஒரு கடுதாசி. அம்மா, எழுத வார்த்தைகள் இல்லாமல் தொடங்குகிறேன். பருவம் வரை பக்குவமாய் வளர்த்து விட்டாயே. ஊர் சண்டை இழுத்து வந்தாலும் உத்தமன் என் பிள்ளை என்று விட்டு கொடுக்காமல் பேசுவாயே. அம்மா, நீ சொன்ன வேலைகளை விளையாட்டாக தட்டி சென்ற நாட்கள், செல்லம் தங்கம் மலையை கடைக்கு போய்வாடா என நீ சொல்ல, இந்த வயதில் கடைக்கு போவதா நான் சொன்னேன். இன்றோ இங்கே கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவருக்காக ஓயாமல் வேலை செய்கிறேன். அம்மா, நெற்றி வேத சிந்த பரிமாறும் உந்தன் கைப்பக்குவ உணவு நான் அறிந்த அமுதத்தின் அசல்தான். இருந்தும் தவறுவிட்ட பல நாட்கள், கண்ணு 10 நிமிஷம் பொறுத்துக்கோடா, சூடா சாப்பிட்டு போய்வா, போயிடு என்று நீ சொல்ல, 10 நிமிஷமா நான் வெளியில சாப்பிட்டு கொள்கிறேன் என நான் சொல்லி கிளம்பிய தருணங்கள், இன்றோ இங்கே உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடும் போதே கண்கள் கலங்க, இன்று காரம் கொஞ்சம் அதிகம் போய்விட்டது என கடைக்காரர் சொல்ல, எனக்கு மட்டும் தெரிந்த உண்மை, பாசமுடன் நீ அளித்த உந்தன் ஒற்றைப்பிடி சோற்றுக்காக இப்போது இயங்குகிறேன். அம்மா, அன்றைய பொழுதில் சுற்றித் திரிந்த நாட்கள், வரைந்த தலைமுடியில் வலுக்கட்டாயமாக தடைவிடும் எண்ணெய் துளிகள் வேண்டா வெறுப்பாக நிற்கும் நான், இன்று என் தலைமுடி சகாராவாத்தான். அம்மா, உந்தன் கை ஒற்றை எண்ணெய் துளிக்காக இயங்கி நிற்கிறது. ஆசையால் மலையில் நனைந்து வர முணுமுணுத்தபடி துடைப்பாய் உந்தன் முந்தானையில் இப்போது நனைகிறேன். ஆசையால் அல்ல, ஏக்கத்தால் அத்திப்பூக்கும் தருணமாய் என்றாவது ஒரு நாள் என்னை திட்டும் நீ. அந்த நொடியில் எதிர்த்து பேசினேன். அம்மா, இன்றோ இங்கே உயர் அதிகாரி திட்ட சுரண இல்லாத கல்லாய் நிற்கிறேன். அம்மா, என்னை மன்னித்து விட்டேன். அம்மா, என்னை மன்னித்து விட்டேன். அம்மா, தொலைபேசியில் உனக்காக தேடித்திருந்து பார்த்து பார்த்து வாங்கிய புடவைகளை பற்றி சொல்வதற்கு முன் உன் வார்த்தைகள் வருமே. கண்ணு, உனக்காக ஒரு சட்டை வாங்கியிருக்கிறேன், வரும்போது எடுத்துக்கிட்டு போடா என்று எப்படியம்மா சொல்வேன்? எந்த அன்பையும் எண்ணத்தையும் என் இயக்கங்களையும் சொல்ல துடிக்க கைபேசி எடுத்து அம்மா என்றும் சொல்லும் நொடிகணத்தில் மாறுகின்றது என் வார்த்தைகள். நான் இங்கு நலமாயிருக்கிறேன், நீ எப்படி அம்மா இருக்க? என் அன்னை ஆயிற்றே, என் ஒற்றை வார்த்தையில் புரிந்து கொள்வாய் என் மனதை. நான் சொல்ல மறந்த வார்த்தைகளை பக்குவமாய் பட்டியலிட்டு வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடு கண்ணு, மறக்காம எண்ணெய் தேய்ச்சி குளிடா, ரோட்ல பத்திரமா பார்த்து போடா, உடம்பு பார்த்து கூட தங்கும், என் கண்கள் கட்டுப்படுத்தி கொண்டாலும் என் இதயம் மட்டும் கலங்கி அழுகிறது. அம்மா, உன்னை என்னிடம் இருந்து பிரித்த இந்த வாழ்க்கையை திட்டுவதா? இல்லை, உந்தன் மேல் நான் வைத்திருக்கும் பாசத்தை காட்டியதற்கு நன்றி சொல்வதா? தெரியவில்லை அம்மா. உனக்காக உயிரற்ற பொருட்களால் அன்பு சின்னம் அமைத்து என்ன பயன்? உதிரம் என்னும் பசை தடுவி எலும்பு என்னும் கற்கள் எடுக்க உன் அன்பின் சின்னமாக இருப்பேன் அம்மா என்றும் உந்தன் காலடியில் சரி படித்தேன், நல்லா இருந்துச்சு. செத்து போன பிறகு அம்மாவுக்கு செஞ்சு பிரயோஜனம் இல்லை, இருக்கும்போது அம்மாவை கவனிச்சு போ. உபாகம் 8:18 போன வாரம் சொன்னேன், தினந்தோறும் அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கட்டாயமாய் அதை வைத்து நீங்கள் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதற்கான, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தொடர்ந்தேச்சையாக ஜபிப்பது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள்.
நியாயப்பிரமாணத்தை பற்றி ஒரு சில காரியங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு ரொம்ப பேசலை, கொஞ்சமாக பேசுகிறேன். மத்திய 5:17 ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். மத்திய 5:17 நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். சரி, அப்போ என்ன சொல்கிறாரு என்று சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரவில்லை அப்படி சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம், நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நியாயப்பிரமாணம் கர்த்தருக்கு ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லை, எந்த கோணத்தில் தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களில் வரக்கூடிய தண்டனைகளை தேவன் சுமந்திருக்கிறார். அவை இன்றைக்கு அது தேவனுடைய வெளியேற பெற்ற ஆலோசனைகளாக இன்றைக்கும் வேதாகமத்தில் இருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. Romans 3:31 விசுவாசத்தினாலே நாம் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி இல்லையே, விசுவாசத்தினால் அதை நிலைநிறுத்துகிறோம். விசுவாசம் வந்துருச்சு, இன்னைக்கு கிருபைக்குள்ள வந்துட்டோம், இனிமே நியாயப்பிரமாண கிரியை இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை நாம் நிலைநிறுத்துகிறோம். எல்லாம் சொல்லுங்க, நிலைநிறுத்துகிறோம். இது உங்களுக்கு இந்த பிரசங்கம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்க வேணாம். பழைய ஏற்பாட்டை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறார், ஆனால் வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எப்படி நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வேணாமா வேணுமா? வேணும் வேணாம், ரெண்டுமே இருக்குது. ஆமா, கொலை செய்யலாமா செய்யக்கூடாது? செய்யலாமா செய்யணும். எப்ப கொலை செய்யணும்னு இருக்குது? எப்ப கொலை செய்யக்கூடாது இருக்குது? கொடுக்கலாமா கொடுக்கலாம், கொடுக்கலாமா கொடுக்க கூடாது, எப்ப கொடுக்கலாம் எப்ப கொடுக்க கூடாது இருக்குது. புருஷன் மனைவியை தொடலாமா? பஸ் ஸ்டாண்ட்ல தொடலாமா? அப்ப தொடலாமா தொடக்கூடாதா? தொடலாம் ஆனா தொடக்கூடாது. தொடலாம், ஆமா. திட்டலாமா? திட்டலாம். திட்டலாமா? திட்டக்கூடாது. எல்லாத்துக்குமே அந்த இடம்பொருள் லேவல், அதுக்காக நான் சொல்ல வரேன். இதே போலதான் வேதாகமத்தில் எல்லாமே தேவன் அற்புதமாய் ஆச்சரியமா அதை எழுதி வைத்திருக்கிறார். ஏதாவது ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டு திட்டக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரியத்தை வச்சுட்டு சாகர் வரைக்கும் திட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவோட நம்ம இருக்கக்கூடாது. குழந்தை கத்தி எடுக்கலாமா? வளர்ந்தா எடுக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதா? குழந்தைகள் எடுக்கலாமா? அப்ப இது போலதான் வசனங்களும் பகிர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு புரியலன்னா வாயில கை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக அந்த வசனம் தேவையில்லை, இந்த வசனம் தேவையில்லை, என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. நீங்க காலேஜுக்கு போயிட்டீங்க, இனிமே எல்கேஜி தேவையா உங்களுக்கு? தேவையில்லையா? இடிச்சிடலாமா ஸ்கூல? இடிக்கூடாது. ஏன்? இன்னும் சந்ததி வராங்க படிக்கிறாங்க, அது இருக்கட்டும். அது ஏன் நீங்க என்ன செய்றீங்க? அது பாவம் இருந்துட்டு போட்டோம். நீங்க காலேஜுக்கு போனதுனால எலிமெண்ட்ரி ஸ்கூல் இல்லைன்னு சொல்லாதீங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் வேணான்னு சொல்லாதீங்க. உனக்கு வேணான்னு விட்டுரு, இருக்கட்டும். நாளைக்கு நீயே வாதியார போறதுக்கு அந்த ஸ்கூல் தேவைப்படும். ஸ்கூல வேணான்னு சொல்லக்கூடாது. சரி, மத்திய 23:23 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் எந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இயேசுநாதர் சொன்ன வார்த்தையை மீறி உலகத்தில் எவனுமே பேசக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இப்போ எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உபதேசம் எப்படி வந்துட்டு இருக்குது? ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசுநாதர் பண்ணிய பிரசங்கத்தையும் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பழைய ஏற்பாட்டையும் நாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கிருபையை அவர் தவறாக புரிந்து கொண்டதினால் வந்த விளைவுகள்.
நல்லா அறகுறையா வெளிச்சம் வரும்போது ஏதாவது சொல்லிடுறானுங்க. கடைசியாக முழுமையாக வெளிச்சம் வரும்போது அதை சொல்ல தயங்குகிறார்கள். அன்னைக்கு மற்றவங்க மாட்டிக்குவாங்க, அவன் கரையறிக்குவான். சிலது போல இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தை தேவையில்லாத ஒரு வார்த்தையை ஆண்டவர் பேசுவாரா? அதான் எப்படி சொல்ற மல்லிகாமா, இயேசுநாதர் வந்தது பழைய ஏற்பாடு வேணான்னு மூடிட்டு புதிய ஏற்பாடை திறப்பதற்காக வரார். அப்படி இருக்கும்போது அவர் பேசின வார்த்தைகள் கடையை மூடுறதுக்காக பேசினாரா, கடையை திறக்கிறதுக்காக பேசினாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாமே கடையை மூடுறதுக்கு தான் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், கடையை மூடுறதுக்கு அவரையும் பேசணும், மணிக்கணக்கா ஏன் பிரசங்கம் பண்ணணும்? ஒரு மாத்திரை முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆயிடுச்சு, இனிமே அந்த மாத்திரை தயாரிக்க கூடாதுன்னு அரசாங்கம் பேன் பண்ண போகுது. அந்த மாத்திரை எங்க தயாரிக்கணும், எப்படி தயாரிக்கணும்னு ஏன் ஆண்டவர் ஏன் பேசணும்? மனுஷனே பேச மாட்டோமே, என்ன புரியுதுங்களா? மனுஷனே அதை பேசாதப்ப ஆண்டவர் எப்படி வேணான்னு சொல்லி ஒதுக்க போற ஒரு காரியத்தை ஏன் உட்காந்து பேசணும்? அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணது யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் பண்ணினார். மலை பிரசங்கத்தெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒன்று கூட சொல்லாமல் இவராக பேசுகிறார். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பழைய ஏற்பாடு என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரங்க இயேசுநாதர் பண்ணின ஒரு வார்த்தையும் நமக்கு தேவையில்லை, அவங்க பேசினது எல்லாமே பழைய ஏற்பாட்டு மக்களுக்காக தேவன் சொன்னார், அவர் வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டு காலம். நான் கேட்குறேன், இயேசு என்ன முட்டாளா? பழைய ஏற்பாட்டு காலத்தை மூட வந்தார் என்பது உண்மை, ஆனால் புதிய ஏற்பாட்டு சரித்திரத்தை திறக்க வந்தார் என்பது மாற்ற முடியாத உண்மை. உலகத்தில் எவன் வேணா போய் சொல்லலாம். அப்ப இவர் தாம் பங்குக்கு பேசுவாரா பேச மாட்டாரா? அவர் எப்படி பேசாம போவாரு? தப்பானது அவர் இதுக்கு பேசி தப்பானது ஏன் பைபிள் எழுதி வைக்கணும்? தேவையில்லாத ஒரு வார்த்தை எழுதி, தேவையில்லாத ஒரு வார்த்தை எங்க பைபிள் எழுதி வைக்கணும்? எந்த வார்த்தையை நீங்க மிஸ் பண்ணாலும் இறைவன் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது தன் வாயை திறந்து திருவுளம் பற்றின ஒரு வார்த்தையாகிலும் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பையாகலும் நீங்கள் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சட்டத்திட்டங்களை எடுத்தார், செரிமோனியல் லாஸ் என்று சொல்வாங்க. செரிமோனியல் லாஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், சடங்காச்சார முறைகள், கோழி வெட்டுறது, கடா வெட்டுறது, பண்டிகை கொண்டாடுறது, இந்த மாதிரி பண்டிகை சம்பந்தப்பட்ட காரியத்தை மட்டும்தான், இந்த பண்டிகை கெடா வெட்டுறது, கோழி வெட்டுறது, பலி செலுத்துறது, இந்த காரியத்தை மட்டும்தான் நம்ம கீழே வைக்கணும். ஏன்னா நிஜம் வந்ததுனால, நிஜமாகிய பலி வந்ததுனால நிழலாகிய பலி நமக்கு வேலை தேவையில்லை. அது மட்டும்தான் நம்ம ஒமிட் பண்ணி வைக்கணும். அதையும் கூர்ந்து கவனித்தால் அதில் ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைய அடங்கியிருக்கும். நீ பலி செலுத்த வேண்டாம், அவ்வளவுதான். ஏன்னா இவர் பலியான ஒரே காரணத்துக்காக. இந்த ஒண்ணம் மட்டும்தான் நீங்க பழைய ஏற்பாடுல இருந்து தூக்க முடியுமா ஒழிய மிச்சதெல்லாம் நீங்க தூக்க முடியாது. இப்ப வந்திருக்கிற ஊழல் என்ன சொல்றாங்க, பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க சகட்டு மணிக்கு தூக்கலாம் என்று புதிய உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நான் சொல்லி வைக்கிறேன், சரி, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அப்ப ஆண்டவரிங்க என்ன சொன்னார்னா, அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விடாது இருக்க வேண்டும். அப்ப செய்ய சொன்னாரா விட சொன்னாரா? செய்ய சொன்னாரு, விடாது இருக்க வேண்டாம், விடாது இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நாம் விட்டுவிட முடியாது. சரி, இந்த நிறைய வசனம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். ரோமர் 7:11 எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். பரிசுத்தமாய் இருந்ததுன்னு சொல்ல, பரிசுத்தமாய் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறதா இருந்ததா சொல்லுங்க. இப்ப எனக்கு முன்னாடி டீ இருக்குதா இல்லையா? இல்ல இருந்துச்சா? இப்ப இருக்குது. அப்ப இருக்குதுன்னா இன்னும் அதுக்கு உசுர் இருக்குது, இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, இருக்குதுன்னா இருக்குது. அப்ப நியாயப்பிரமாணம் இருக்குதுன்னாரா இல்லைன்னாரா? இருக்குதுன்னு சொன்னார், நியாயப்பிரமாணம் இருக்குது. நான் பிரேம சிஸ்டர், நீங்க புரியுதுங்களா? தசம பாகம் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிதான் தசமமா தராம இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இருக்கிறது, எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இதுல ரோமர் 2:18
நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து வகையறுக்கிறாயே. இப்ப நான் சொல்லுவது என்னன்னா, நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து. இப்ப நியாய பிரமாணத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பொய் சொல்லாதே என்பதோடைய சித்தம், திருடாதே என்பதோடைய சித்தம், அதை எழுதி வச்சு கொடுத்ததுனால அது தவறல்ல. அப்ப நியாயப்பிரமாணத்தினாலே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிகிறோம். நியாய இது செய்யாட்டினா தண்டனை என்று சொன்னாரே, அதுதான் தேவ சித்தம் அல்ல. நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டவைகள் எல்லாம் அப்படி இரு இப்படி இரு என்று சொல்லி ஒழுங்குக்கெல்லாம் பிரமாணம் கொடுத்தாரே, அவைகள் எல்லாம் தேவனுடைய சித்தம் என்று எபேசியர் ரோமர் 2:18 வாசிக்கிறோம். ரோமர் 7:14 வாசிப்போம். அங்கெங்கேயும் மாறி வந்தோம், பரவாயில்ல. 7:14 போதும் இல்ல சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நல்லதுதான் சொல்றாரு, கெட்டதும் சொல்ல. 16 இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. இப்ப நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு சொல்றாரா கெட்டதுன்னு சொல்றாரா? நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுல 7:22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல். அப்ப பவுல் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மீது எப்படி இருக்கிறான்? வேண்டாம்னு சொன்னா நான் வெறுக்கிறேன்னு சொல்லிருக்கலாமே, வேண்டாம் அதெல்லாம் விட்டுணும், நீங்க திரும்பி கூட தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொன்னா இப்படி பவுல் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். 13:8 ரோமர்ல ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இப்ப நிறைவேற்றுறானா நிறைவேற்றலையா? நீங்க அன்பு கூறும் போது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறீங்களா அழிக்கிறீங்களா? நிறைவேற்றுகிறோம். இத பல இடங்கள்ல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அது நான் வச்சுக்கோங்க. அதுலயே 10வது வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அப்ப நீங்கள் அன்பு கூறும் போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படுகிறீர்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியில் என்று சொல்வதை விட நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள். நியாயப்பிரமாணத்தை கலாத்தியர் 5:14 வாசி பாருங்க. கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நான் என்ன சொல்றேன், இதை ஏன் கொண்டாந்து இப்படி கோக்குறாரு பவுல்? நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை கொண்டாந்து உள்ள ஏன் விடுறாரு? ஏதோ ஆண்டவர் வந்தாரு நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டா நினைக்காதடா, நான் நியாயப்பிரமாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நீ அந்த அர்த்தம் எடுத்துக்காத. நீ அன்பு கூறும் போது இந்த ஒத்த வார்த்தையினாலே உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்கின்ற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும். அப்ப தேவன் அன்பு கூற சொன்னாரா இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நியாயப்பிரமாணம் நிறைவேறுதா? அவ்வளவுதான். வருங்காலத்தில் சாப்பாடு எல்லாம் கேப்சூலாக மாறப்போகிறது அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ஒரே ஒரு கேப்சூல் போட்டா காலில் சாப்பாடு பசிக்காது, அவ்வளவுதான், எல்லா பலன் அந்த கேப்சூலுக்குள்ளே இருக்கும். இது போல ஆண்டு நினைஞ்சாரு, முழு 613 கட்டளையும் ஒரே வார்த்தைகளை போட்டு அடைக்கிட்டாரு. எதுக்குள்ள? அன்பு தானே பாட்டு பாடினாங்க. இந்த அன்புக்குள்ளே தான் இந்த முழு நியாய பிரமாணத்தையும் கட்டுறாரு. எனக்கு இந்த பைபிளே தெரியாதியா, நான் எப்படி படிப்பேன்னு சொன்னா? சரி பயப்படாத, உன்னிடத்துல அன்பு கூடுவது போல உன்னை நீ கொல்லுவியா? கொல்ல மாட்டேன். நான் புருஷனை பார்த்து கேட்கறேன், பொண்டாட்டி அடிக்கிறியே, நீ செஞ்ச தப்புக்கு நீ அடிச்சுக்குவியா? அப்ப ஆண்டர் என்ன சொல்லியிருக்காரு? உன்னை நேசிப்பது போல பொண்டாட்டியே இல்ல பிறனை நேசிக்க சொல்லியிருக்காரு. பிறன்னா பிறன் சொந்தம் கிடையாது. இவன் சொந்தமானு கேட்கறான், இல்லைங்க பிறத்தீங்கிறீங்க சொல்றீங்களா? மாப்பிள்ள பாக்குறீங்க, எங்கெங்க எடுத்தீங்க, சொந்தத்திலேன்னு கேட்கறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? பிறத்தி அந்த வார்த்தை. அப்ப பிறனையே நீங்கள் எப்படி நேசிக்கணும்?
உன்னை நேசிக்கிறது போல நேசிக்கணும். நான் உன் மனைவி எப்படி நேசிக்கணும்? ஆமா, உன் விரல் வந்து உன் கண்ணை குத்திருச்சு, நல்லா யோசிங்க. உன் விரல் உன் கண்ணை குத்திச்சு, அப்படி குத்துனதே இல்லையா? நீ எங்கேயும் சோத்துல இடிச்சதே இல்லையா? உன் கைய வெட்டினியா, அடிச்சியா? உன் பொண்டாட்டியோட விரல் உன் கண்ணில் படிச்சுன்னா என்ன செய்யற? தர்ம சாத் சாத்திரியா? அதான் சொன்னாரு, பொண்டாட்டி அடிக்காத, சாராயம் குடிக்காத, இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒன்னு சொன்னாரு. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்குகிறது என்று கர்த்தர் சொல்றார். சரி, 1 கொரிந்தியர் 9:8 இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையோ. பார், கம்பளுக்கிறார் பார், எங்க கவனிக்கணும். ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருக்காதிங்க. என்ன பவித்ரா, என்ன பேசுறனே தெரியாம மத்தத அந்த முகாடு போட்டு உட்காந்துட்டு கூடாது. இப்ப என்ன விவாதம் பண்ணுகிறார்கள்? நியாயப்பிரமாணம் காலம் முடிந்து விட்டது, இனி நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தேவை இல்லை என்று வாதாடுகிறார்கள். அது பவுலுக்கு, நான் கேட்கிறேன், இது சொல்லி கொடுத்தது உனக்கு யாரான்னு கேட்டேன். நீ புதிய உடன்படிக்குள்ள வந்துட்டியான்னு உனக்கு சொன்னதே பவுல் தானே, கிருபை பத்தி சொன்னவனே பவுல் தானே, அதே பைபிள் தானே படிச்ச, அதை எடுத்துக்கிட்ட இல்ல? நியாயப்பிரமாணம் வேணான்னு எழுதி வச்சிருந்த வசனத்தை எடுத்துக்கிட்ட இல்ல? இப்ப நியாயப்பிரமாணம் வேணுங்கிற வசனம் சொன்னா நீ எடுத்துக்க மாட்டேங்கிற. இப்ப கொரிந்தியர் சபை என்று சொல்லும் பொழுது இயேசுநாதர் மரித்த பின்பு எழுதப்பட்டதா, மரிக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதான்னு சொன்னா, மரிப்பதற்கு பின்பு பல ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டது, 20-30 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட நிருபம். அப்ப இந்த நிருபத்துல பவுல் கரெக்டா கத்த சொல்லியிருப்பாரு, நீ நியாயப்பிரமாணத்தை கீழ்படினு கீழ்படிய கூடாதுன்னு பவுலுக்கு தெரியும். ஏன்னா இந்த வெளிப்பாடே கத்தர் பவுலுக்கு தான் தந்தார். இந்த வெளிப்பாடு பெற்ற பவுல் என்ன சொல்லுகிறான்? இவர்களை மனுஷர் விளக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாய பிரமாணமும் இவர்களை சொல்லுகிறது இல்லையோ. அப்ப நியாயப்பிரமாணத்தை சொல்றானா இல்லையா? தேவையில்லைனா விட்டுட்டு போயிருக்கலாமே. அடுத்த வசனம் வாசிங்க. கவனிக்கணும், ஏற்கனவே சொன்னது, நான் ரொம்ப ஆழமா பேசல. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயல் என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்குதுங்க? மோசேயினுடைய. இதே சொல்றார் பவுலு, இல்ல 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 இல்ல, நியாயப்பிரமாணமே தேவையில்லைன்னா இவரையும் அதை எடுக்கணும். நியாயப்பிரமாணமே தேவையில்லைன்னா அவரையும் கொட்டேஷன் கொடுக்கணும். மேலையும் நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாரு, இங்கேயும் நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாரு. எப்படி முடிக்கிறாரு? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிற நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது எது? நியாயப்பிரமாணம் நமக்காகவே எழுதி இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தை யாருக்காக தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு? இதுல ஒரு அழுத்தம் கொடுக்கிறார், நமக்காக இல்லாம நமக்காகவே அப்படின்ற ஒரு ஏகாரத்தை ஒட்ட வைக்கிறார் பவுல். உனக்கு தாப்பா எழுதி வச்சிருக்குது? எங்க போரடிக்கிற மாட்டா வாய கட்டாயின்னு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு பவுல் கலாட்டா பண்றாரு. ஒரு வசனத்தை நியாயப்பிரமாணத்துக்கு நீ ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? ஆகவே அந்த வசனத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுல் பேசுகிறான். இது ஒரு உபதேசமாகவே புதிய உடைய ஏற்பாட்டில் என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க ஓரம் தள்ள முடியாது. ஒரு சோறு 1000 சோத்துக்கு 1 சோறு பதம். அப்ப அவர் எடுத்தாரா எடுக்கலையா? அவங்க என்ன கேட்கறாங்க அடுத்த ஒரு கேள்வி? அப்ப பலி செலுத்த சொன்னார்ல, பழைய ஏற்பாடுல போய் செலுத்து போ பார்க்கலாம். அப்படி இடக்கு முடக்கு பண்றாங்க. எடுத்துக்கணும் இல்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு வம்படிக்கிறாங்க. அப்படி அல்ல, தேவன் நிழலாட்டமாய் வந்தார், நிஜத்துக்கு வந்து விட்டார், அவர் பலியாக போகிறார் என்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த சொன்னாரு. அந்த பலி செலுத்தப்பட்டு முடிந்து நீங்க மெய்யான இயேசு பலியான பிறகு இப்ப மறுபடியும் நான் ஆட்டை செலுத்துறேன்னு சொன்னா, நீ என்ன கேவலப்படுத்தல, இறைவனுடைய ஞானத்தை கேவலப்படுத்துகிறாய், என்னை ஏத்து பேசல, நீ இறைவனை ஏத்து பேசுகிறாய். என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கிற? பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அதை நான் ஏத்து பேசுறேன்னு பேசுறது நீ யாரு? நீ யார ஏத்து பேசிட்டு இருக்கிற? அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இது நமக்காகவே. ஆகவே அதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே 10:6-11 வாசிட்டோம், 1 கொரிந்தியர் 10:6-11
6-11 நாமும் பொல்லாங்கானல் இச்சாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. என்ன சொல்லுங்க? திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. என்ன திருஷ்டாந்தம்? நேத்து ஒருத்தன் இந்த பிளக்ல கை வச்சு அவன் செத்து போயிட்டான். நீ மறுபடியும் பிளக்ல கை வச்சா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க, என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். அதுதானே சொல்றாரு, இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. எப்படி இருக்குது? இப்ப திருஷ்டாந்தம் வேணுமா வேணாமா? இருக்கிறதா இருந்ததா? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு தமிழ்ல அந்த அழகு தெரியாம இருக்கலாம். ஆங்கிலத்திலே ஈஸ் என்கின்ற பிரசன்ட் டென்ஸை தேவன் பயன்படுத்துகிறார். இப்ப இருக்குதா இருந்ததா? இருக்கிறது. திருஷ்டாந்தங்களாக இருந்ததா இருக்கிறதா? இருக்கிறது. அவைகளெல்லாம் முன்மாதிரியாக அவர்களுக்கு சம்பவித்தது. 7 வாசிக்கும் போது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது. பாத்தீங்களா? பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு வந்த தண்டனை உனக்கு வரும்னு சொல்லியிருக்காரா? ஹலோ, செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காரு. செஞ்சா என்னன்னு சொல்லியிருக்காரா? அதனால செய்யலாம். சரி, வாசிங்க வாசிங்க, வராரு பாருங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் இப்ப கட்டுக்கட்டுறாரு. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு. ஏங்க 2 தடவை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இவைகள் எல்லாம்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும். அப்ப எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டு இருந்தது இல்ல, எழுதப்பட்டு இருக்கிறது. எதுக்காக? உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தன என்ன அர்த்தம்? அவன் செஞ்ச அதே விளையாட்ட நீயும் செஞ்சா அவனுக்கு கிடைச்ச அதே அடி. இது மிகப்பெரிய ஒரு சத்தியம். சும்மா அப்படியே கண்ணை மூடிட்டு போக கூடாது. கத்தர் அடிக்க மாட்டாரு, உதைக்க மாட்டாரு, நீவிதான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா இந்த வசந்தத்துக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன். புதிய ஏற்பாடுகளை வந்துட்டீங்க. நீங்க என்ன தப்புனாலும் கத்தர் அடிக்க மாட்டாரு. அவர் முக்கால பாவங்களையும் கத்தர் மன்னிச்சிட்டாரு என்ற வியாக்கியானங்கள் தான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன கவிதா சிஸ்டர், இப்ப இவங்க என்ன சொல்றாரு? அவங்களுக்கு அது சம்பவிச்சது. அதே போல நீங்களும் செஞ்சா அடி உழுவோங்கிறதுக்காக தானே எச்சரிக்கை எழுதி வச்சிருக்காரு. அதுக்குதான் எச்சரிக்கை எழுதி வச்சிருக்கிறாரு. இல்லைங்க, அவங்களுக்கு அடி உண்டு, நமக்கு அடி இல்லைங்க. அவங்க நியாயப்பிரமாணத்து கீழே இருந்தாங்க, நம்ம கிருபை கீழே இருக்கிறோம். ஆமாங்க, நியாயப்பிரமாணத்து கீழே இருக்கிறவனே அந்த தப்பு செஞ்சு அடினா, எங்க பன்னி சாக்கடைக்கு போனதுக்கு சரிப்படினா, ஆடு சாக்கடைக்கு போனது எவ்வளவு அடி அடிக்கணும்னு நான் கேட்கிறேன். அடிக்கூடாது, நிறைய தரணும். ஒரு திருடன் திருடிட்டான், அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா? உன் மகன் திருடிட்டான், அதோட நிறைய தரணும் மறுபடி. ஆமாங்க, ஒரு திருடனே அவன் திருடன் தொழிலே திருட்டு தொழில் அவன் திருடிட்டான், உன் மகனுக்கு திருட்டு தொழிலா? இது என்ன புது பழக்கம்? சரி, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரோமர் 15:4 முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம். அப்ப என்னென்னலாம் எழுதப்பட்டிருந்ததோ அதெல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க? ஐயா, உனக்கு எழுதப்படவில்லை. சரி, ஒத்துக்கிறேன், எனக்காக எழுதப்பட்டிருக்கிறதா? அதுக்காக வா. அவங்க என்ன வம்படிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்க, அந்த லெட்டர் அமுதா கூட்டிட்டு கொண்டு போய் என் பொண்டாட்டி கையில கொடுக்க, மாரியாத்தா கோயிலுக்கு 5 மணிக்கு வரேன்னு சொல்லி நான் எழுதி வைக்க, என் பொண்டாட்டி இந்த கையில சிவகத்தையும் இந்த கையில விளக்கு மாத்தையும் எடுத்துக்கிட்டு செருப்பையும் தூக்கிட்டு என் கோயில ஒரு ராட்சசி மாதிரி துர்கா தேவி மாதிரி நிக்க, நான் என் பொண்டாட்டிக்கு எழுதுனேன். யாருக்கு எழுதுனேன்? என் லவ்வருக்கு எழுதுனேன். அது அந்த அமுதா, நல்ல அமுதா என்ன செஞ்சிருச்சு? இன்னைக்கு காலையில் எனக்கு சூடு போச்சுது. இந்த அம்மா நறுக்கு 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 நறுக்குன்னு உப்பை போட்டு கரண்டி எடுத்து கொதிக்கு கொதிக்க என்ன செஞ்சுது எனக்கு? அது பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு காலில் சூடு வைக்குது, பழி வாங்குது என்னைய.
அந்த மாதிரி இந்த லெட்டரையும் கொண்டு போய் எங்க கொடுத்துருச்சு? இப்ப அந்த லெட்டர் ஜெயந்திக்கு தேவையா? கட்டாயம் தேவை. உனக்கு எழுதலாமா, ஆனா உனக்காக உன் வாழ்க்கை வீணா போகாம இருக்கிறதுக்காக, உன் புருஷனை சரி பண்ணுங்கிறதுக்காக அந்த லெட்டர் பயன்படுதா இல்லையா? பயன்படுத்தும். தேவையில்லைன்னு தூக்கி எறிய முடியாதுல்ல. சொல்லுங்க. ரைட், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 100 காதல் கடுதாசி எழுதியிருக்கிறேன் ஒரு பொண்ணுக்கு. அந்த கடுதாசி எல்லாம் ஜெயந்தி கிட்ட தரலாமா தரக்கூடாதா? தாங்க. அங்க வந்து கண்ணே மணியேங்கிற, எங்கிட்ட சனியனே மூதேவேங்கிற எடு செருப்ப அப்படின்னு கம்பேர் பண்றதுக்கு என்ன வருது? உங்களுக்கு தேவைப்படும். சரி, அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. எழுதப்பட்டவைகள் எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன், அவங்க என்ன தப்பு சொல்றாங்கன்னா, அது உனக்காக எழுதப்பட்டதல்ல, உனக்கு எழுதப்பட்டதல்ல அப்படிங்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு எழுதல, நான் ஒத்துக்கிறேன். கலாத்தியர்கள் நிருபம் தான், நான் ஒத்துக்கிறேன். அதையும் பைபிள் எழுதி வச்சிருக்காரு, அதுக்காக பதில் சொல்லு. அதை ஏப்பா பைபிள் வச்சிருக்காரு, பதில் சொல்லியா? பொழுது போகாம இருக்கு படிக்கிறதுக்கா? என்ன கலாத்தியர் எதுக்குங்க எழுதி வச்சிருக்காரு பைபிள்ல கத்துற? எதுக்கு எழுதி வச்சிருக்காரு? உன் மண்டல அறிவு வர்த்தகம் எழுதி வச்சிருக்காரு. அவனுக்கு அவனுக்கிட்டே இருந்தா எல்லா வசனம் நமக்கு. ரெண்டு பேர் 1:20-21 வாசிச்சோம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப எல்லா வாக்கியங்களும் தேவனுடைய மனிதர்கள் ஏவப்பட்டு பேசின வார்த்தை, ஏவப்பட்டு பேசின. தர்மபுரிக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு பையன் கூட வந்தான், விசுவாச பையன், 20 வருஷமா விசுவாசி. அப்போ பாஸ்டர் இன்னைக்கு தான் பாஸ்டர் வாழ்க்கையில் நீங்களானு சேர்ந்து காரில் போகிறோம், அதனால் எனக்கு இருக்கிற சந்தேகத்தெலாம் தீர்த்து வச்சுருங்கன்னு சொன்னான். 2-3 சந்தேகம் கேட்டான், சொல்லி கொடுத்தேன். மொதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, அது மொதல் சந்தேகம் கூட முக்கியமானா, 2வது சந்தேகத்தை மொதல் சொல்லிடுறேன். நீங்கள் அடிக்கடி கத்தர் என்கிட்ட பேசினாருங்கிறீங்க, அது உண்மையாக போயான்னு கேட்டான். பாடுறா, எப்போ பார்த்தாலும் கத்தர் சொன்னார் கத்தர் சொன்னாருங்களே, ஏன் இந்த டாவடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லட்டும்? அவன் உங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் அதே கேள்வி இருக்கலாம். ஒரு வேலை கத்தர் பேசினாரு கத்தர் பேசினார் சொல்றோம் இல்ல? சரி, நான் ஒரு சாட்சி சொல்றேன். அன்றைக்கு தர்மபுரிக்கு போகும்போது கள்ள குளிச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய என் மனசுல 1000 சிந்தனை வரும் இல்லையா, அதுல ஒரு சிந்தனை வந்து அக்சசரிஸ் அப்படிங்கிற வேர்டு என்கிட்ட வந்துச்சு, ஆங்கில வார்த்தை. அப்ப நான் என்ன யோசிச்சேன், இது அக்சசரின்னு சொல்லணுமா அசசரின்னு சொல்லணுமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. எனக்கு நேரம் இல்லை, டிக்ஷனரி பார்த்துதான் கண்டுபிடிச்சிருப்பேன், நேரம் இல்லை. இருந்தாலும் ஆண்டவரே, இது அசசரியா அக்சசரியான்னு சொல்லி கொடுங்கன்னு நான் கிளம்பி போயிட்டேன். நல்லா கேக்குறீங்களா? போயிட்டேன். கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் கேக்குறான், என்ன பாஸ்டர் இடது கண்ணாடி உடஞ்சிருக்கு லெஃப்ட்ல அப்படின்னா. ஆமாப்பா உடஞ்சி போச்சுப்பா, கிடைக்கலப்பா அப்படின்னு. எங்கே வாங்குறதுன்னு தெரிலண்ணே. அடையான் பாச திருச்சியில் வந்து அந்த அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஃபுல்லாகவே அக்சசரிஸ் கடை தான் அப்படின்னா. ஏன்டா, நான் எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன், எம்ஃபில் படிச்சிருக்கிறேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன், அப்போ எனக்கே டவுட் வந்துருச்சு. இவன் டவுட் இல்லாமல் என்ன பேசுகிறான், அக்சசரிஸுங்கிறான். என்னது எனக்கு எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. டக்குன்னு டிக்ஷனரி எடுத்து பார்க்குறேன், அக்சசரிஸ்ன்னு போட்டிருக்கு. என்னங்க எனக்கு ஆச்சரியங்க, ரொம்ப எனக்கு பெரிய ஆச்சரியங்க. எங்க கல்ல குளிக்கும் போது கேட்டு போறேங்க, இதை பார்க்க நேரம் இல்லை, மறந்துட்டேன். கார்ல போயும் பார்க்கல, அவன் வாயிலிருந்து அதே வார்த்தை என்ன செய்யுதுங்க வருது. இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நீங்களும் நானும் பேசுவதற்கான சூழ்நிலை வந்தாவே அது வந்து தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நீயா மனுஷன், நீயும் உருவாக்கலாம், நீயே போய் கவிதா சாரி ஏதாவது ஒரு பக்கத்து வீட்டில் பிள்ளை எடுத்து அம்பலுக்கலாம், அது வேற பிரச்சனை. ஆனாலும் இறைவன் அமைத்து கொடுக்கிற சில நிகழ்வுகள் நமக்கு என்ன செய்யும் தெரியும், இது இறைவன் தான் அமைச்சு கொடுத்தாரு. ஆண்டவர் இல்லாம நீங்க எங்கிட்ட 1 மணி நேரம் உங்களை பேசுறதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்க மாட்டார்.
ஏன்னா நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் நேரம் வீணாகக்கூடாது, ஒரு நொடி கூட வீணாகக்கூடாது, ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக ஒரு ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு ஒரு சூழ்நிலை அமையுதுன்னு சொன்னால் அது யார் தான் அமைச்சு தரணும் அப்படின்னா தேவன் தான் அமைச்சு தரணும். நான் சொன்னேன் அந்த பையன்கிட்ட, தம்பி இன்றைக்கி நீயும் நானும் காரில் போகிறோம்ல இப்போ, ஆமாப்பா இது யாரால் நடந்ததுன்னு கேட்டேன். சொல்லுப்பா நீயே சொல்லுப்பா, மிகப்பெரிய சாட்சி சபையில் சாட்சி சொல்ல சொன்னால் நான் சொல்லிடுறேன், தயவு செய்து சொல்லுங்கப்பா சார்ண்ணா, என்னுடைய 20 ஆண்டு கனவுகள் இன்றைக்கு பழித்ததுண்ணா. என்னப்பான்னு கேட்டேன். நம்ம ஜான்சன் எஸ்தரமா மவன், உங்களை ஒரு நாள் நான் காரில் ஓட்டிட்டு போகணும் நான் 20 வருஷமாக நான் ஆசைப்பட்டு இருக்கேன் பா சார், எனக்கு நடக்கலை. இன்னைக்கு காலையில் நீங்களே ஃபோன் போட்டு என்னை வரியான்னு கேட்டீங்க, நான் வரியான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒரு தருமபுரிக்கு ஒரு வேலைக்காக போகிறேன், வேணி என் துணைக்கு வா அப்படின்னு சொன்னேன், நீ எனக்கு என்ன கையை விரல் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டுச்சேங்கிட்ட, எனக்கு மிகுந்த வேதனையாக போயிடுச்சு. நான் என்ன கேட்டேன், எனக்கு தனியாக போயிட்டு நான் அவ்வளோ தூரம் 100-200 கிலோமீட்டர் நான் போயிட்டு வரணும், நீ கூட வா அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு என்ன நீ வரலை எடுத்துக்கிட்டியா, எனக்கு நீ என்ன செஞ்சிட்டேன், நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டுச்சு. சரி ரைட்டு, அவங்க அக்கா அம்மா தான் டிரைவராக கூப்பிடலான்னு பார்த்தேன். சரி ஏன் இது சொன்ன பிறகு அவங்க அக்கா அம்மா அம்மா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவனுக்கு போட்டேன் காலையில் எழுந்திரிச்சோடனே. போட்ட உடனே இன்றைக்கி வேலை இருக்கான்னு கேட்டேன், வேலை இல்லை, ஆக்சுவலாக வேலை இருந்துச்சான், நான் சொன்னதுனால போய் சொல்லிவிட்டு அந்த வேலையை இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் ஆக்டிவ் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கான். விட்டுட்டு காலையில் 7 கிழக்கு வீட்டுக்கு வந்து காரெல்லாம் தொடச்சிட்டு ஏறி உட்காந்துட்டு போகிறான். அப்போ இந்த சபையில் சாட்சி சொல்லுங்கப்பா சார், இது ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டேன் உங்களோட உங்களை எங்கேயாவது காரில் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகணும்னு, இன்றைக்கி தான் அந்த சந்தர்ப்பம் என் வாழ்க்கையிலே கிடச்சிருக்குது அப்படின்னு வேணா செய்கிறான் நான் சொல்கிறான். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை யார் அமைச்சு தரா? அப்போ அவனை கூட்டிகிட்டு போகணும், அவன் அவனை நான் கூட்டிட்டு போகணுங்கிறது யாருடைய சித்தம்? அவ்வளோதான் விஷயம். இப்போ இப்படி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், இப்படி தான் கடவுள் எங்களோட என்ன செய்வார், பேசுவார், எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இன்னைக்கு இந்த செய்தியை நான் சரியாக ஆயத்தம் பண்ணலை, ஆயத்தம் பண்ணலன்னா செய்தியெல்லாம் என்கிட்ட இருக்குது எந்த விதத்தில் அப்படின்னு சொன்னால், நான் உட்காந்து ஒன்று ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நான் தியானிப்பதற்கு எனக்கு நேரம் இருந்திருக்கணும், ஆனால் இல்லை, எனக்கு இல்லை. அதுக்காக செய்தி தேவ செய்தியில் இருந்துட்டில்லை, எனக்கு எனக்குள்ள நிம்மதி இல்லை. நான் என்ன நான் சொல்ல கேட்குறீங்களா, இந்த நேரத்தையும் காலத்தையும் தராததே தேவன் தான். ஹலோ, கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் உட்காந்து படிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு 2 மணி நேரம் நேற்று எனக்கு தனியாக லட்டு மாதிரி கிடச்சிருந்துச்சுன்னா இந்த செய்தியினுடைய வடிவத்தை நான் மாற்றியிருப்பேன். இந்த செய்தியினுடைய வடிவத்தை மாற்றக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் அந்த நேரத்தையே கொடுக்கல. நானும் ஆண்டோட சண்டை போட்டே வரேன், நான் ஆந்திராவிலேருந்து வர 5 நிமிஷம் என்னை படிக்க விட்டிய ஆண்டவரே, நோட் எடுத்து டைரி எடுத்து இன்னைக்கு பாருங்கள் பாட்டு தப்பாக பாடுறேன். ஏன் தப்பாக பண்ணேன், இந்த பாட்டை கேட்க கூட எனக்கு நேரம் இல்லை, என் பேக்லேயே தான் இருக்குது, என் பேக்குள்ளே உள்ள வச்சு திணிச்சு இதுக்கு மேலே ஜிப்பை திறந்தா நாரிப்படுண்டான்னு சொல்லிட்ட அளவுக்கு உள்ளுக்குள்ளே போட்டு அமுக்கு 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 நான் அமுக்கி இதை வந்து சுருட்டி பந்து சுருட்டுற மாதிரி சுருட்டி உள்ளுக்குள்ள திணிச்சு வச்சு ஜிப்பு போட்டேன். அதனால எடுத்துட்டு என்னால் திரும்பி வைக்கவே முடியாதுன்னா தொடர் என் கை எனக்கு நேரம் இருந்துச்சு, 6 மணி நேரம் நேற்று நான் ட்ரெயினில் வரேன், அங்கே ஒரு 6 மணி நேரம் ட்ரெயினில் வரேன், ஆனால் அதை நான் எடுக்கல. இல்லை உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன், என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இருந்தும் இன்னைக்கு நான் உட்காந்து செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் பேச வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காரு, அதை நானும் மாற்ற முடியாது நீங்களும் மாற்ற முடியாது. இதெல்லாம் தேவனுடைய நடத்திப்பு, தேவனுடைய நடத்திப்பு. ஃபாதர் பெர்க்மான்ஸுக்கு டிரைவராக போயிருக்காரன் தம்பி, பாஸ்டர் நீங்களும் சொல்றீங்க பெர்க்மான்ஸும் சொல்றாரு இதே வார்த்தை தான் சொல்றாரு, தம்பி உங்ககிட்ட பேச சொல்லி கத்தர் என்கிட்ட சொல்றாரு, நீங்க இப்ப பேசிட்டு இருக்கதே தேவசித்தன்னா கத்தர் சொல்லிதான் நீங்க பேசுறீங்கன்னு சொல்றாரு, இதெல்லாம் எப்படி பாஸ்டர் கத்தர் சொல்லுவாரா? இதெல்லாம் கத்தர் சொல்லுவதல்ல, நமக்கு தெரியும் நம்ம பேசும்போது இந்த நிகழ்வு தேவனால் அனுமதிக்கப்பட்ட. ஒருத்தர் வராதே வரான் உங்க வீட்டில் உட்காடுறான், உட்காந்துக்கிட்டு நீயும் கம்மனே இருக்கிற, என்ன வீட்டில் பைபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், உன் வாயத்தை இருந்து அவனுக்கு சத்தியம் சொல்லுன்னு அர்த்தம். ஹலோ புரியுதா, இதானே அர்த்தம் சொல்லுமா, புரியுதா? அப்போ இது கத்தர் தானே சொல்கிறாரு, இப்போ நீ தைரியமான சொல்லலாம், கத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்ல சொல்லியிருக்காருமா என்கிட்ட, இப்போ சொல்ல சொல்கிறாரு. எப்படி சொல்ல சொன்னார், இப்படி தான் சொல்ல சொன்னார், நான் சும்மா தானே இருந்தேன், நீ இப்போ என்ன நோண்ணே
என்ன மாதிரி ஐயோ வீட்டில் புதுசாக பைபிளாக இருக்கு என்ன பழக்க வாழும் அப்படின்னு கேட்டால் நினைச்சேக்கூடாது. அது ஒன்றும் இல்லைங்க, குப்பத்தொட்டில் போகிறது வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடு சொல்கிறேன் அப்படின்ட்டு திங்க வச்சுட்டு என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ சொல்ல சொன்னது யார் இப்போ? ஆண்டவர். இப்போ கத்தை தானே சொல்ல சொன்னார், அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் விஷயம். அவன் கேட்டால் இன்னொரு சந்தேகம் சொல்லிட்டுங்களா, நீங்களும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுக்காவது பிரயோஜனப்படும். பாசன் நீங்கள் எல்லாமே சரிதான் பாசன் நீங்கள் சொல்கிறது, இந்த விபச்சாரம் விபச்சாரம்னு சொல்கிறீங்களே அதை விட்டுட்டு வேறு தப்பு சொல்லக்கூடாதான்னு கேட்டான். சரி கேளுங்க, நானும் பதில் சொல்லிடுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் கவிதா சிஸ்டர், நான் ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் கரெக்டாக சொல்லணும், தப்பாக சொல்லக்கூடாது, கெஸ் பண்ணி சொல்லக்கூடாது, எக்ஸாக்டாக சொல்லுங்க. எல்லாம் புரிஞ்சிருச்சா? அம்மா சொன்னது புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். திவ்ய பிரியாணி வார்த்தை வருது. ஆ சொல்லுமா பவித்ரா, ஏதோ நீ காலேஜுக்கு போனேன்னு சொன்னாலும் கேட்டுக்கிட்டுருக்கிறேன். யார் வேணா பேசுங்க, கம்ஸ்லாமா கூட பேசலாம், ஜவர்மெண்ட் வந்தால் கத்திர அந்த ஞானத்தை தருவார். இதுக்கெல்லாம் பைபிள் நாலேஜ் தேவையில்லை. நான் ஏன் அந்த உதாரணத்தை அடிக்கடி என் வாயிலேருந்து வருகிறதுன்னு அந்த அவன் கேட்டான். ஏன் கொலை செய்யறது திருடுறதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்கறான் என்கிட்ட. விபச்சாரம் செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு, நீங்க ஒருத்தனை மன்னிக்கலன்னா மன்னிக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. இப்படி சொல்லும் போது எங்களுக்கு வந்து தவறு செய்ய தூண்டுகிறது அல்ல, தூண்டப்படுகிறேன் அல்லவா, யாராவது ஒருத்தவங்க தூண்டப்பட மாட்டாங்களா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறான் என்கிட்ட. ரெண்டாவது, நீங்கள் சபையில் வந்து நீங்கள் திட்டுறீங்க, அவன் அவன்கிட்ட என்னென்ன வருத்தருக்கு எல்லாம் சொல்லிட்டான். இதனால் எத்தனை பேர் சபைக்கு வராமல் இருந்திருக்காங்க தெரியுமா பாஸ்டர்? நீங்கள் தனியாக கூப்பிட்டு திட்டலாம்ல, நீங்கள் எதுக்கு சபையில் நீங்கள் திட்டுறீங்க, இதனால் எத்தனை பேர் சபைக்கு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு மூணு கேள்வியை கேட்டான். சின்ன கவனிங்க, ஒரு வாதியார் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். அந்த வாதியார் வீட்டில் போய் அவனை திட்டணுமா கிளாஸில் திட்டணுமா சொல்லுங்க, எனக்கு தெரியல சொல்லுங்க. உன் மகன் ஒரு தப்பு பண்றான், அப்ப திட்டணுமா இல்ல சொந்தக்காரங்களா போய் முடிஞ்ச பிறகு கடைசியா திட்டுவியா? ஏத்த நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பாளத்துக்கு சமானம். அப்ப ஒரு தவறை எப்ப திருத்தணுமோ அப்ப என்ன செய்யணும்? ஒன்னு தீமூத்தி அஞ்சு நினைக்கிறேன், பைபிள் கொடுங்க. பாவம் செய்தவர்கள் எல்லாத்துக்கும் முன்பாக கடித்துக்கொள், ரைட்ல ரைட்ல வரும். மூணோ நாலோ அஞ்சோ ரைட்டில் எத்தனாவது வசனங்க? ஒன்று தீமூத்தி அஞ்சு தானே வச்சு, ஒன்று தீமூத்தி அஞ்சு எடு. ஆ இருபத்தி ஒருவன் மேலும் சீக்கிரம் கையவே அது அங்கிருந்த வருது. அந்த வசனமானு கேட்டேன், நீ என்ன புதுசா முழிச்சிட்டு இருக்கிற? சரி சரி கவனிங்க, இருபதாவது வசனம், மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி எல்லாம் சொல்லுங்க. பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். என்னங்க அது? எல்லா தப்பையும் கணிக்க சொல்ல, சில தவறுகளை என்னதான் செஞ்சாவணும்? நீ விபச்சாரம் பண்ற, நீ திருடுதான பண்றனா தனியா கூப்பிட்டு சொல்லலாம். சில ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ற, அப்ப தப்பு பண்ணும்போது என்ன செய்யணும்? நான் திருத்துறதானே ஏன் வேலை? நீ திருத்தவே வேண்டாம்னு சொன்னா எப்படி திருத்தாம இருக்க முடியும்? நீ தனியா திருத்தினா, தனியா திருத்துற விஷயமும் இருக்கு, எல்லாருக்கும் முன்னாடி சில திருத்த வேண்டிய சில தவறுகளும் அது எங்களுக்கு தெரியும். எந்த தப்ப நாலு பேத்துக்கு முன்னாடி திருத்தணும், எந்த தப்ப நாலு பேத்துக்கு தெரியாம திருத்தணும்னு எங்களுக்கு தெரியும். அப்ப பாவம் செய்தல எல்லாருக்கும் முன்பாக, அது என்ன வாக்கு சொல்றாரு பாரு, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி. என்னங்க? நீ திட்டுறது எப்படி இருக்கணுமா?
மற்றவனுக்கு தப்பு செஞ்சவனுக்கு பயம் வரணுமா? இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு ஒரு குற்றவாளியை தண்டிப்பதுக்கு நோக்கம் என்ன? மற்றவங்க அந்த தப்பு செய்யக்கூடாது தானே? அப்ப அவனுக்கு தெரியறதுக்காக தானே சொல்றாங்க, அனௌன்ஸ்மெண்டே அதானே, தூக்கு தண்டனை அதானே, மற்றவனுக்கு பயம் வரதுக்காக தான் தூக்கு தண்டனை போடுறோம், அப்ப பேசவே கூடாதுன்னா? சரி, அடுத்து அந்த விபச்சாரத்தை பத்தி ஒரு சில காரியங்கள் சொல்றேன். இறைவன் என்ன இறைவனுடைய ஸ்டைல நீங்க அடிக்கடி சொல்லியிருக்க நான் வச்சுக்கோங்க. கடுகு விதையில விசுவாசம் உனக்குள் இருந்தால் நல்லா நீங்க அது தமிழ்ல அப்படி மொழியாக்கம் போட்டிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா அதோட விதை வேற, அது பாலஸ்தீன தேசத்துல உள்ள மிகப்பெரிய மரத்தினுடைய மிகச்சிறிய விதை. இப்ப நம்ம மரத்தை சொல்ல போனா அரச மரமா ஆலமரமா? ஆலமரத்தோட விதை ரொம்ப சின்னதா இருக்குமாங்க, பாத்துருக்கீங்களா? கடுகு விட சின்னது தெரியுமா? பேன சைஸுதான், பேனை விட ஈறு சைஸ் கூட இருக்குதான். இப்ப ஆண்டவர் சொன்ன மரம் வந்து ஈறு சைஸ் இருக்குமா? அதுல இருந்து எவ்வளவு பெரிய மரம் வருது? மிகப்பெரிய மரம் வருகிறது. ஆண்டவர் எதை எடுத்துக்கிட்டா பாரு, இந்த விதையளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் என்னங்க இப்படி எங்க போறாரு பாருங்க, இந்த மலையை பார்த்து எங்க போயிட்டாருங்க? அப்ப எப்படி உதாரணம் எடுக்கிறாரு? மிகச்சிறியது ஒன்று எடுத்துக்கிட்டாரு, மிகப்பெரியது எடுத்துக்கிட்டாரு. நான் ஆந்திராலயம் போய் கேட்டேன், உங்களையும் கேட்கிறேன், குஷ்ட ரோகிகளை சுஸ்தமாக்குங்கள் என்றால் என்ன பொருள்னு கேட்டேன். யாருக்கு தெரியுங்கிறீங்களா? இதுக்கு போய் அர்த்தம் தெரியலையா பா சார்? தெளிவா இருக்கு வார்த்தை, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் சுகமாக்குங்கள். இது என்ன தெரியல அப்படின்னு கேட்டா நான் சொன்னேன், அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் போய் குணமாக்குங்கன்னு அர்த்தம்னு சொன்னேன். ஹலோ, குஷ்டரோகம் மிகப்பெரிய அந்த காலத்துல தீர்க்க முடியாத மிகப்பெரிய வியாதிகள் ஒன்று, அதனால தேவன் எதை எடுத்துக்கிட்டாரு? இன்னும் ஒரு படி மேல போய் மரித்தோரை எழுப்புங்கிட்டாரு. ஹலோ, ஒன்று வியாதியின் மீது வெற்றி இருக்கிறது என்ற அர்த்தம், இன்னொன்று மரணத்தின் மீது வெற்றி இருக்கிறது என்ற அர்த்தம், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொன்னது பிசாசின் மீது உனக்கு அதிகாரம் இருக்குது என்ற அர்த்தம் என்னங்க? இதுதான் அவனுடைய அர்த்தம். அதுக்கு தேவன் பயன்படுத்தின பதம் அந்த பதம். நீ அப்படியே என்னமோ நினைச்சு உட்காந்துட்டு கூடாது. அப்ப கடுகு விதிகளை விசுவாசத்துக்கு எங்க போயிட்டார் தேவன்? நேரா மலைக்கு போயிட்டாரா? மலைக்கு போயிட்டு அப்புறம் அங்கிருந்து உங்கன்னு தவறாரு. எங்க தவறாரு? நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல, இப்ப எங்க போகுது? நம்ம கை உடஞ்சுன்னா என்னமா ஆகும் சலமாமா? இப்படி ஊன்ற கீழே விழுகுற டப்புங்குது, கையை ஊனி தூங்குற டப்புங்குது, சொல்லு பார்க்கலாம். சீக்கிரம் வேற விடணுங்கிறீங்க, என் வாய வேற கிண்டுறீங்க, ஒரு மணிக்குள்ள முடிக்க சொல்லி ஒரு அம்மா சொல்லுது. ஏன் அதை மற்ற வாரம் சொன்னா திருவிருந்துக்குள்ள நீ ஒரு மணிக்கு ஏஞ்சி கூட போயிடுமா? இந்த பண்ணு தரேன், வாயிலேயே ரசத்தை ஊத்திட்டு என்ன செய்ய, அம்மா அம்மி அம்மா அம்மி அம்முன்னு போயிடு. உன் ஒருத்திக்காக இந்த கூட்டத்தையே நான் நிறுத்த முடியுமாமா? நான் உங்களுக்கு போக நான் மனப்பூர்வமா சொல்றேன், நான் திட்டல, தயவு செய்து போங்க. இந்த அப்பத்திலையும் ரசத்திலையும் விஷயம் கிடையாது, அது என்னன்னு நினைச்சு நீங்க புசிக்கிறது தான் விஷயம் இருக்கிறது. நீங்க உரண்டா பண்ணு தின்னாலும் உங்களுக்கு வியாதி சரியா போறதில்ல. ஆண்டருடைய சரீரம் ஏன் பிக்கப்பட்டதுன்னு தெரியற வரைக்கும் உனக்கு வியாதி இருக்கத்தான் செய்யும். உன் வியாதிக்காக அவர் கல்வாரி சிலுவிலே அடிபட்டார். அமதா சொல்லிச்சு பாத்தீங்களா, நான் ஏன் வியாதியில இருக்கணும் ரபக்க பக்க பக்கவான்னுச்சுல, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் அது. அது தெரியாம அப்பத்தையும் ரசத்தையும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பத்து தம்பிடிக்கு என்ன இல்ல. சரி, அப்ப பாருங்க, இப்ப கத்தர் எங்க போயிட்டாரு? முதல்ல கடுகுல இருந்தாரு, கடுகு விதைக்கு வந்தாரு, அடுத்து எங்க போயிட்டாரு? அடுத்து எங்க போறாரு? சமுத்திரம். இது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். நம்ம நம்மளை பொறுத்தளவு மலையை விட பெருசு உலகத்துல எதுவுமே. அவரு சொல்றாரு, இல்லப்பா, மலையை முழுங்கி ஏப்பம் விடுற ஒரு சமுத்திரத்தையும் நான் வைத்திருக்கிறேன். அப்ப உதாரணம் பாருங்க, கடல்னு சொல்லாம இந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ, ஓஷன் மிகப்பெரிய வார்த்தையை தான் கர்த்தர் அங்கேயும் பயன்படுத்துகிறார். அப்ப தேவன் எப்ப பயன்படுத்தினாலும் எதைதான் பயன்படுத்துவாரு? ஒன்று மிகச்சிறித பயன்படுத்தணும், இல்லனா நீங்களும் உதாரணம் கொடுக்கும்போது எங்கதான் போகணும்? ஒன்னு மிகச்சிறியதுக்கு போங்க, பொய் வச்சுக்கலாம், மிகப்பெரியதுக்கு போங்க, விபச்சாரம் வச்சுக்கலாம். ஒரு வார்த்தைக்காக சொல்ல வரேன், தலைவலியிலிருந்து சின்ன தலைவலியிலிருந்து செத்து போன மணிக்கு எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்றோம் இல்ல,
ஐயா ஆணிலிருந்து பீரோ வரை கிடைக்கும் நீங்க தான் சொல்றீங்க, அது ஏன் அப்படி இழுத்தீங்க? எல்லாம் கிடைக்கும்னு சொல்றதுக்கு வேற வேற ஒரு பாஷை, இதுல இருந்து அது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது போல. அதனால நான் ஏன் அந்த பதத்தை பயன்படுத்துகிறேன் என்றால், உலகத்தில் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்று ஒன்று இருக்கும் என்றால் வேதத்தின் அடிப்படையில் அது விபச்சாரம். ஆகவே அந்த பாவத்தை நான் கையில் எடுத்து நான் பேசுறேன், அவ்வளவுதான். விபச்சாரம், விபச்சாரத்தையே தேவன் மன்னிப்பாரு அப்படின்னு சொன்னா நீ செஞ்ச தவறை தேவன் மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பாரு. இப்பவும் சொல்றேன், விபச்சாரம் செய்தால் கூட எப்ப மன்னிப்பாரு? நீ மன்னிப்பு கேட்டா, மனஸ்தாவப்பட்டா மன்னிப்பாரு. இல்லைங்க, நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா ஓகே, இன்னைக்கு சொல்லிதுறேன் அதை பத்தி, போன வாரம் சொல்லிடுறேன், இந்த வாரம் சொல்லிதுறேன். மன்னிப்பு கேட்டனா அது அது தகுந்த மாதிரி நடக்கும். என்ன நடக்குதோ நீங்களே பார்த்து எனக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க. ஆக அதெல்லாம் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும். சரி, அது வந்து கத்தர் வந்து உன்னை சுல்க் எடுக்கிறார். நானே ஒரு தப்பு பண்றேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் ரெண்டா உடஞ்சிருச்சு. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே உனக்கு சித்தம் இல்லாம எனக்கு எலும்பு கூட உடையாதாப்பா, என் எலும்பு உடஞ்சிருச்சாப்பான்னு சொன்னா, நான் எத்தனையோ தடவை சொன்னேன் அதை செய்யாத, அந்த தப்பு செய்யாதன்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்பயும் சொல்றேன், அடிப்பது கத்தர் அல்ல, ஆனால் அனுமதித்தது யாரு? நீங்க அனுமதிக்கிறீங்க, கத்தர் அனுமதித்தார் சொல்றேன். ஏன்னா நீ வெளியே போனா வெயில் அடிக்குதா இல்லையா? அவர் என்ன செய்ய முடியும்? வெளியே போவாதப்பா வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியும். நீ வெளியே போனா ஆந்திராவில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றான், இந்த அக்னி நட்சத்திரம் முடியிற வரைக்கும் 10 மணிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சின்ன குழந்தைங்களை தயவு செய்து வீட்டை விட்டு கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்றான். ஏன் சொல்றான்? வெயில் தாங்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு மேல நீ தூக்கிட்டு போனா அவங்க அரசாங்கம் செய்ய முடியும், ஃபைனா போட முடியும். அப்ப வெளியே போனா வெயில், முள்ளுல கால வைக்காதப்பா குத்துங்கிறாரு. நீ வச்சுட்ட, இப்ப குத்தாம என்ன செய்யும்? இப்ப என் கேள்வி, கத்திர அடிச்சாரா பேய் அடிச்சாரா பிசாசு அடிச்சானாங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, நீ வெளியே போனியா இல்லையாங்கிறதான் கேள்வி. நீ வெளியே போனியா இல்லையா ஒத்துக்கோ. அதுக்கு ஒரு 1008 வியாக்கியானம் பேசிட்டு இருக்காத கட கடன்னு. சரிங்க, அப்ப அதனால அந்த பாவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாவமாக, பாவத்தை தேவன் எப்ப மன்னிப்பாரு? நீ மனசாகப்பட்டு இனிமேன செயலாண்டவரேன்னு சொல்லும் பொழுது கத்தர் மன்னிப்பாரு. பாவத்தை பத்தி பேசுவோம், வேகமா போவோம். சரி, அதை தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. இப்ப தீமோத்தியில அதை வாச்சோமா? 1 தீமோத்தி 5:20 வாச்சோம். அப்புறமே ரோமர் 4 வாசிட்டோம், 23-24. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டது. ஆபிரகாமுக்காக மட்டும் எழுதாமல் அதை விசுவாசிக்கிற நமக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் விசுவாசிச்சா நீதியை எண்ணியாச்சு, அதையா எழுதி வச்சிருக்கிற? அவன் வந்தான் போனா செத்தான், இதையே எழுதி வச்சிருக்கிற? அப்படின்னா நீ விசுவாசிச்சாலும் உனக்கு என்னவாகும்? நீ விசுவாசிச்சாலும் உனக்கு என்னவா இருக்கும்? நீதியாக எண்ணப்படும் என்று நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தியு 3:5-15 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, இல்ல 15-17ங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும், இதை சொல்லும் பொழுது புதிய ஏற்பாடு பவுல் கையில இருந்ததா? கவிதா சிஸ்டர், திடீர்னு கேக்குறீங்க பாஸ்டர், எது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு தெரியறதுக்குள்ள கேள்வி கேக்குறீங்களே. எங்க அம்மாவை திட்டினா எனக்கு ரத்தம் கொதிக்கும். ஒரு அந்த பொருளை சொல்லுது, அந்த பொண்ணு கவிதா அம்மாவோட பொண்ணு நேற்று என்கிட்ட சொல்லுது, பரவாயில்லம்மா தான் ஆளாட்டினாலும் சாதா ஆடுன்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. பதில் சொல்லேன், ரோசக்காரி இப்போ உங்கள் அம்மா வாய முடிட்டு இருக்கல, பதில் சொல்லேன், பேத்தேன் இப்போ ஏன் ரோசத்தை காணான்னு கேட்குறேன். ஏமா ஏன் முத்துலட்சுமி கேட்குறியா? மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் டொட்டு டொடுக்கு இதெல்லாம் நான் என்னை போல ஒரு பாஸ்டர் அவர் நடத்தின சபையில் எழுதின லெட்டர், இதெல்லாம் நிரூபம் இருக்குதுங்களா? மேல எழுதிருக்கு நிரூபம், கலாத்தியருக்கு எழுதின நிரூபம், அது சுத்த தமிழ் கபடி போட்டிருக்கான். கடிதாசி நம்ம பாசில என்னது? இப்ப பேப்பர்ல போடுறதுனால கடிதாசின்னு சொன்னோம், அவனுக்கு ஓலை சுவடில் எழுதுனதுனால அதுக்கு பேரு நிரூபம்.
ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் வந்ததுதான் ஸ்கிரிப்சர். ஸ்கிரிப்ட் அப்படின்னாவே அதில் ஒன்று எடுத்து வரைகிறதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட் இல்லைங்களா. அப்போ அந்த அவங்க அப்படி தான் எழுதுனாங்க அச்சானியை பிடிச்சிக்கிட்டு, அந்த காலத்தில் இப்படி தான் எழுதுனாங்க. இன்றைக்கி தாங்க இந்த ஸ்டைலு, அன்னைக்கு இந்த ஸ்டைலு, வல்லவன் இப்படி தான் எழுதுனான், இப்படி எழுதலை, இப்படி தான் எழுதுனான். ஏன் அவனுக்கு பேப்பரில் ஒரு இளவு இல்லை, இப்படி தான் எழுதி அவனு அந்த பேப்பர் அழு ஏன் இப்படி எழுதலை, அது அது தோல், அது மொத்தமான தோல், அதில் பிடிச்சி இப்படி எழுத முடியாது, உசுறு போயிடும். அவன் திருக்குறளை எழுதுறதுக்குள்ளே அவன் டவுசர் கிழிஞ்சிருக்கும், மகாபாரதம் எழுதுறதுக்குள்ளே அவனுக்கு ரத்தம் வந்திருக்கும். அவனுக்கு சும்மா நினச்சிக்காதீங்க, ஏதோ மகாபாரதம் எழுதிட்டான்னு எழுதிதான் பாறேன், க பழுத்து போயிடும் கை, அது எழுத முடியாது ஸ்கிரிப்சர். சரிங்க, அப்போ இவைகள் எல்லாம் அப்போ பவுல் கையில் இருந்த வேதம் எது என்றால், ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ளது தான். நான் சொல்றது புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வேதம் வேதம் என்று வருகிறதோ அது அது அத்தனையும் அது எதுதான் காட்டுதுன்னா, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும். அப்போ புதிய ஏற்பாடு வாசிக்கலாமான்னு சொல்லாத, இப்போ அது வேதமாக நமக்கு வந்துருச்சுல பொத்து. அப்போ இங்கே என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது நல்லா கொஞ்சங்களா, வேத எழுத்துக்களை, வேதத்தில் உள்ள வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இப்போ நான் மறுபடியும் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னா இதை ஏன் பவுல் பேசுகிறான்? 16 வேத வாக்கியங்கள் எல்லாம் என்னங்க, சரியா சொன்னா, எல்லா வேத வாக்கியங்களும் என்னங்க, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் ஹலோ அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருந்ததா இருக்கிறதா? ஏதோ ஒன்று சொல்லுவோம், அரசாய் தானே நம்மளாம் கோச்சுக்கா போறோம், இந்த வித்தியாசமா கேட்கிறாரு. ஒரு தடவை கூட விளையாடிச்சுட்டு பரிசுலாம் போயிடும், கேள்வி கேட்டாரு இருந்ததா இருக்குதுன்னு நம்ம என்ன சொல்லிச்சு, இருந்ததுன்னு போட்டாங்க, என்னங்கிற சத்தியமே தெரியாது, ஒரே ஓட்டம் முடிச்சிருவாங்க அரசாய். இருக்கிறது என்னங்க, நல்ல கவனிங்க. இப்ப எதுக்காக இருக்குதான் ஆதியாகமத்துல இருந்து மல்லிகாத்திருக்கிறது எதுக்காக இருக்குதான்? அதான் தெரியலீங்கிறீங்களா? சரி சரி, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அப்ப அதை வச்சு நம்ம என்ன பாடம் சொல்லி கொடுக்குறோம், உபதேசிக்கிறோம், பாடம் சொல்லி தரோம், ஒழுங்காயிருங்க, அப்படி இருக்காதிங்க, இப்படி இருக்காதிங்க அப்படின்னு எதை வச்சு சொல்லி தரோம்? அதை வச்சு தானே சொல்லி தரோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதா? அப்ப தேவனுடைய ஆவியானவர் ஏன் தவறா பேசணும்? தவறா பேச மாட்டாருன்னு சொல்ல வரேன். அப்ப இருக்குதுன்னு சொல்றதுக்காக தான் நான் தம் கட்டிட்டு இருக்கிறேன். கடைசியில் ஏன் சொன்னேன் சரி தெரியாம இருக்கக்கூடாது. எபேசியர் 6:2-3 ஏற்கனவே வாச்சது, உன் தகப்பனை உன் பூமியில நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. கவனிக்கணும், இருக்குது இருக்குதுன்னு போகாம இவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள 10 கற்பனைகளில் உள்ள ஒரு வசனத்தை எடுத்து நிரூபிக்கிறார் பவுல். இது இன்னும் இருக்குது, செத்துக்கித்து போயிடல, தூக்கி வைக்கி போட்டுறாதீங்கடா, பைத்தியக்காரனுங்க வருவானுங்க, தேவையில்லைன்னு சொல்லுவானுங்க. அதனால 10 கற்பனையிலிருந்தே 613 இல்ல, என் கையால எழுதி கொடுத்த 10 கையில் எடுத்து என்ன செய்யறாரு அவரு, நீ உன் தாயின் தோப்பு என்ன செய்யணும், இல்ல சத்தம் மாறிடுச்சுனாரா, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு பா அப்படின்னாரா, கொண்டை வச்சிட்டு இருப்பான அவனுக்குனாரா, இப்ப சிந்து வச்சவனுக்கும் சேர்த்து எழுதுறாரு, இப்ப சிந்து வைக்க தான் ஃபேஷன், ஆமாளுங்க என்ன வச்சுக்கணும், சிந்து வச்சுட்டு அழையணும், கொண்டை வச்சவனுக்கு அதான் சிந்து வச்சவனுக்கு இதுதான், யாரும் வசந்தத்தை கூட்ட முடியாது, கீழே குறைக்க முடியாது. சரி, கலாத்தியர் 3:31 கலாத்தியர் 3 அப்படியானால் நியாய பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே? போதும், அப்ப என்ன சொல்றாரு, அப்ப வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் விரோதமா இருக்குதா, அது தேவையில்லையான்னா நீங்க முடிவெடுக்க கூடாது அல்லவே என்று சொல்லி அவர் முடிக்கிறார். யாக்கோபு 2:9 யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் வருகிறது. எது புதிய ஏற்பாடு எது பழைய ஏற்பாடுன்னே தெரியாம இருக்கக்கூடாது. வைத்ரா புரியுதா, நான் என்ன பேசுறேன்னா, அப்போஸ்தல நடவடிக்கை 2 புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து மரிச்சு ஆவியானவர் வந்த பிறகு வருது, ரைட்டுங்களா?
அப்ப அப்போஸ்தல நடபடிகள் இருந்து அதுக்கப்புறம் நீங்க எங்க வாசிச்சாலுமே அது 100% என்ன அது சுத்தமான புதிய ஏற்பாட்டு வார்த்தை சுத்தமான புதிய ஏற்பாட்டு வார்த்தை அதுல ஒரு வார்த்தை கூட நீங்க கீழே எல்லாம் தள்ள முடியாது ஆகவே இது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அதை நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க யாக்கோபு என்பவன் இயேசுனுடைய சகோதரன் அவங்க அம்மா வயிற்றுல பிறந்தவன் அப்ப இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் கூடயே எப்பயுமே இருக்கனால சீசர்ல விட இவர் கூட இருந்தவனும் ஏன்னா இவருக்கு வீட்டில் ஒரு ஆளா 30 வருஷமா அவனோட இருந்திருக்கிறார் இயேசு அதிகபட்சமா இயேசு ஒருத்தரோட இருந்திருப்பானா அவர் யாக்கோபோட தான் இருந்திருக்கிறார் அப்ப இந்த யாக்கோபு தான் பேசுறான் சுயாதீன பிரமாணம் என்றால் என்ன பழைய ஏற்பாடு முடிந்து விட்டது புதிய ஏற்பாட்டை பத்தி தான் நீங்க பேசணும் என்று 2:12 சொல்றான் சுயாதீன பிரமாணத்துக்கு ஏற்றபடி பேசி அதன்படி செய்யுங்கள் அப்ப இவனுக்கு சுயாதீன பிரமாணம் தெரிஞ்சிருக்குதாமுதா தெரிஞ்சிருக்குது புதிய உடன்படிக்கை தெரிஞ்சிருக்குதா தெரிஞ்சிருக்குது எல்லா சீசர்களுக்குமே தெரியும் தெரிந்த ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டை பேசாத புதிய ஏற்பாட்டை பேசுன்னு சொன்ன ஒரு மனுஷன் இப்ப என்ன வாசிக்கிறான் பாரு 9வது வசனத்துல பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுவீர்கள் ஏ நியாய பிரமாணமே தேவையில்லைப்பா நீ ஏப்பா நியாய பிரமாணத்தால உனக்கு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு சொல்ற நியாய பிரமாணமே தேவையில்லை என்று சொல்லும் போது நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவா என்று ஏன் யாக்கோபு நியாய பிரமாணத்தை வம்பு கிழக்கணும் எங்க புரியுதா புரியலீங்களாங்க எங்க ஒரு பத்திரம் செல்லாதுங்கிறீங்க அந்த பத்திரத்தை பத்தி ஏயா பேசுறாங்க பக்கத்துல இருக்கிற குழந்தைமா வெளிப்படு அதுல இருந்து தூங்கிட்டு இருக்குது கொஞ்சம் மூலியமா 4:11 யாக்கோபு சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நல்லா கவனிச்சிங்களா அப்ப நியாய பிரமாணத்தை என்ன படுத்தக்கூடாது அப்படிங்காத என்ன நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்தக்கூடாது நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய் நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரே அவரே ரட்சிக்கும் அழிக்கும் அல்லவர் மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் ஏன் மறுபடியும் இந்த நியாய பிரமாணம் நியாய பிரமாணங்கிற வார்த்தையை தேவன் கொண்டு வருகிறார் நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்த வேண்டாம் தானே சொல்றாரு பவுல் பேசின பிரசங்கத்தை கேட்டு நியாய பிரமாணத்தை தூக்கி குப்பையில போட்டானுங்க அதனால யாக்கோபு சரி பண்றார் யாக்கோபை குறித்து அந்த நியாய பிரமாணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் சகோதரனை குற்றப்படுத்துகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் என்று சொல்லி அவர் சொல்றார் 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் எல்லாம் சொல்லுங்க நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் ஒரு அழகு ஒரு திருப்தி இருக்கிறார் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை என்னுடைய கேள்வி அதே கேள்வி ஏன் நியாய பிரமாணத்தை பத்தி யாக்கோபு யோவான் பேசுகிறான் இவன் அன்பின் சீஷன் இவன் ஒரு அப்போஸ்தலன் தேவையில்லாத ஒன்னை ஏன் பேசணும் அப்ப தேவையானதான் பேசிட்டு இருக்கிறாரு பாவம் செஞ்சா நீங்க எதை மீறுறீங்க மீறினா என்ன நீ பாவமும் செய்யக்கூடாது எப்படி பாரு ஒரு கல்லுல எத்தனை மாங்க அடிக்கிறாரு பாரு யோவான் ஒரு கல்லுல எத்தனை மாங்க அடிக்கிறான் பாத்துக்கோங்க நீங்களே பாருங்களேன் ஒண்ணு பாவமும் செய்யக்கூடாது அப்புறம் என்ன சொன்னாரு நியாய பிரமாணத்தையும் மீறக்கூடாது நியாய பிரமாணத்தையும் அப்ப நியாய பிரமாணத்தை மீறுவது என்னது இது யாரோ ஒருத்தனுக்கு எழுதலையே பவுல் யாருக்கோ எழுதலையே சபைக்கு தான் எழுதுறாரு என்னங்க புரியலையா 2 அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க இது யாருக்கு எழுதுறாருன்னு இருக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு வேலை எழுதுகிறேன் இப்ப யாருக்கு எழுதுறாரு பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யக்கூடாது சில உண்மைகளை தெரிஞ்சுக்கோங்க ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது பாவம் செஞ்சிடக்கூடாது சில உண்மைகள் தெரிவதனால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறீர்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கேவலப்படுத்துறீங்க நியாயப்பிரமாணத்தை தந்த தேவனை நீங்கள் மட்டுப்படுத்துறீங்க இது அழகு புரிதான் பாருங்க மறுபடியும் சொல்றேன் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் ரெண்டையும் டக் பண்றாரு அப்ப பாவம் செய்யலான்னு சொல்லறா செய்ய வேண்டாம்னு சொல்றா செய்ய வேண்டாம்னு சொல்றாரு பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான்
நியாய பிரமாணத்தை மீறுகிறதே. அங்க சுத்தினா இப்படி, இங்க புடிச்சா இப்படி. ஒரு வட்டத்தை போடுறார், எங்கேயும் தப்ப முடியாதபடி ஒரு வட்டத்தை போடுகிறார். அப்படியானால் இந்த பகுதியில் இருந்து பாவம் செய்யலாம் தேவன் சொன்னாரா இல்ல, யோவான் சொல்றாரா இல்ல, நியாய பிரமாணத்தை மீற சொன்னாரா இல்ல? ஏன்னா நியாய பிரமாணத்தை மீறினா என்ன? அப்ப எப்படி மடக்கிறாரு பாரு பவுல், அந்த யோவான் மடக்கிறான். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாச்சு, அதை வேண்டாம்னு சொன்னா நீ மீறக்கூடாது. நீ நியாயப்பிரமாணத்தை மீறுவதற்கு தேவன் ஒரு நூல் கூட கர்த்தனுக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. புரிந்தவர்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணுமே புரியலன்னா அப்படியே உட்காந்துருங்க. நியாயப்பிரமாணத்தை மீறு, அழகான வசனம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவங்கிறது மிக அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். சரி, ஆகவே நியாயப்பிரமாணத்தை நாம் உதறி தள்ள முடியாது என்பது அந்த அந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் நான் எடுத்து மணி 12:05 ஆகுது, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். பாவத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன், ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன், கேட்டுக்கோங்க. பாவத்தை குறித்து ஒரு சில காரியங்கள், ஏன்னா பாவம்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு நம்ம பாவத்தோட போய் விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. பாவம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாவம் என்பது தேவசித்தத்துக்கு, தேவசித்தத்தை மீறுதலே பாவம். அது நான் தேவசித்தத்தை மீறுதலே பாவம், மிஸ்ஸிங் த மார்க் என்று நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அப்ப இலக்கை தவறு விடுதல் அல்லது தேவசித்தத்தை தவறு விடுதலே பாவம். நல்லா கவனிக்கணும். இப்ப பாவத்தை இறைவன் எப்படி கையாளுகிறார்? போன வாரம் முழுக்க பேசினா பாவத்தை இறைவன் எப்படி கையாளுகிறார் என்றுதான் போன வாரம் பேசினேன். இதே அதுலயே கொஞ்சம் விட்டு போனது சும்மா சொல்றேன். அப்ப பாவத்தை தேவன் எப்படி கையாண்டார்? பாவம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இருந்துச்சு. பாவத்துக்கு தேவன் தண்டிச்சாரா? நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி தண்டிக்கல, தண்டிச்சாரு. ஹலோ, தண்டிச்சாரா தண்டிக்கலையா? எப்படி, யாரை தண்டிச்சாரு? பிரேமா சிஸ்டர், எப்படி நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. ஆபிரகாம் போய் சொல்லும் போது குச்சி எடுத்து வெளு வெளுந்து வெளுத்தாரு பாஸ்டர், அது நியாயப்பிரமாண காலம். நான் இதை கேட்கறேன், சொல்லி பொறுக்கணும் கூட தான் கொண்டாருன்னு சொன்னேன். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி எப்படி தண்டிச்சாரு, எங்க தண்டிச்சாரு? சும்மா பாட்டு எழுத்து தான் பாச நோட்ஸு, சும்மா பாட்டு பாட்டு தான் சபைக்கு வரேன் அப்படிங்கிறீங்களா? சத்தியம் கத்துக்க வரல நம்ம. சோதோம் குமரா பட்டணத்தின் மீது தேவன் அக்கினி இறக்கினாரா? ரெண்டையும் மறக்காதீங்க பிரேமா சிஸ்டர். அடுத்து இன்னொரு இடத்துல என்ன செஞ்சாரு? நோவா காலத்துல வெள்ளத்தை அனுமதித்து முழு உலகத்தையுமே கத்திர அழிச்சார். நான் கேக்குறேன், நியாயப்பிரமாணமே இல்ல ஏயா அழிச்ச? நியாயப்பிரமாணம் இல்ல, பாவம் கணக்கில எடுக்க முடியாதுல்ல, ஏன் எடுத்த? அதனாலதான் ஒருத்தனுடைய பாவத்தை எடுக்கல, மொத்த உலகத்தினுடைய பாவத்தை எடுத்த. ஒவ்வொருத்தனையே தட்டிட்டு இருக்க முடியாது, அதனால எல்லாத்தையும் சேர்த்தனும் செய்யறான். எப்படியோ என் கேள்வி தட்டினாரா இல்லையாங்கிறது கேள்வி, என் விவாதமே அதுதான். கத்தர அடிச்சாரா அடிக்கலையா? சட்டம் இல்லாத காலத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை அடிச்சாரா தடவி கொடுத்தாரான்னு கேக்குறேன். அடிச்சாரு. நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி யாரும் சாகல, ஏன் சாகல? அனனியா சபிலால் சாகலையா? என்னங்க, பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, எடுக்க முடியுமா? ஜெயந்தி, லெப்ட்ல வரும், அப்போஸ்தலர்கள் 20 மேல வரும். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏரோது ராஜா புழு புழுத்து செத்தான் இருக்குல்ல, அதை எடு. அதை ஏற்கனவே நான் வாட்சி காமிச்சிருக்கிறேன், அதெல்லாம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. எத்தனாவது வசனம்? 12:23. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான். இதுக்கு எவனா வந்து பதில் சொல்ல சொல்லுங்க. வந்து நல்ல வசனமா தான் இருக்குது, அடிக்க மாட்டாரு, தடவ மாட்டாருன்னு சொல்றாருல்ல. இதுல வார்த்தையெல்லாம் பிசகவே முடியாது. யார் அடிச்சான்னு சொல்லிட்டாரு சொல்லுங்க. அப்ப கத்தர் சொல்லாம தூதன் அடிப்பானா?
இவன் என்ன தப்பானா தெரியுங்களா, என்னை மாதிரி பிரசங்கம் பண்ணான். ஹலோ என்னங்க, எல்லா விசுவாசிகளும் உங்களை மாதிரி வந்து பாஸ்டர் இன்னைக்கு நீங்க பேசவே இல்லை பாஸ்டர். யார் பேசினா? கர்த்தரே பேசினார். இவ்வளவுதான் சொன்னாங்க, சொன்னவங்களை தப்பா இல்ல என்னங்க பாருங்க. 22 வசனம், சரி 21 வாசிக்கிறேன். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். நல்லதானே, ரைட். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். என் கேள்வி, அவன் 15 ஒப்பாட்டியை வச்சிருந்தானா, விபச்சாரம் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணானாங்கிறது என்னுடைய கேள்வி அல்ல. என் கேள்வி என்ன கவிதா சிஸ்டர், புதிய ஏற்பாட்டிலே தவறு செய்தால் அவனுக்கு தண்டனை தேவன் கொடுத்தாரா கொடுக்கலையான்னா என்னுடைய வாதம் என்ன பாலு? அதோட நிப்பாட்டுக்கோங்க. எந்த விதிவிலக்கும் எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீங்க. அண்ணனியால் சப்பீரால் சொத்த கொண்டு வந்து வைக்கிறாங்க. பேதுரு கேட்டான், சார் இவ்வளவு தான் வித்தியான்னு கேட்டான், ஆமாண்ணா அவன் செத்தான். பொண்டாட்டி வந்தா, இவ்வளவுக்கு தானா வித்தீர்கள் கேட்டான், அவன் ஆமாண்ணா அவளும் செத்துவிட்டான். என் ரெண்டு பேத்துக்குமே ஹார்ட் அட்டாக்கா? எனக்கு சித்தம் இல்லாம முடிக்கூட விடாதுங்கிறாரு. இந்த ரெண்டு போனம் எப்படி வந்துச்சு ஏங்க சொல்லுங்க. அப்ப தேவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா? அதுக்குதான் பைபிள் எழுதி வச்சிருக்காரா? சரி, அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அப்போஸ்தலர் 5 வாங்களேன். அப்போஸ்தலர் 5 தான் சாவுறாங்க. அப்போஸ்தலர் 5 தான் 5 வசனம். இந்த சவுண்ட் கொஞ்சம் இல்லை, அதில் செல்போன் ஆஃப் பண்ணிட்டே போங்க. ஆன் யார் இசை முழங்குது? ஒன்று தண்ணி கொடுங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது கொடுங்க. எதையாவது ஒன்று இங்கேயே உட்காந்துக்கிட்டு அதையும் ஊற்றுங்க, இதையும் ஊற்றிக்கோங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அண்ணனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. என்னங்க, இப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இவன் பிசாசால செத்து போயிருந்தா இவன் உடனே பேதுரு என்ன சொல்லியிருப்பான், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது கர்த்தர் இவனை அடிக்க கிடையாது, இவனாதான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டான், நீங்க யாருக்கு தெய்வத்துக்கு என்ன செய்வனா பயப்பட அப்படின்னு சொல்லியிருப்பானா சொல்லிருக்க மாட்டானா? உயிரோடு எரிப்பிருக்கலாம். இப்போ இது நல்ல பாயிண்ட் தான். ஆமாங்க, நல்ல வெளிப்பாடு. எங்கேயாவது நான் எழுதி வச்சு கூட அமெரிக்காவில் கூட பேசலாம். என் பொண்டாட்டி இன்றைக்கி அருமையான வெளிப்பாடு கொடுத்தான். இப்போ அதை கூட பேசலாம். இதுதான் இதுக்கு பேர்தான் வெளிப்பாடு. இப்படி பேசிகிட்டு இருக்குமா நமக்கு என்ன வரும்? இதுதான் வெளிப்பாடு. என்ன சொல்ல வரேன், பிசாசு சாகடிச்சிருந்தானா ரைட்டுங்களா, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு தொற்காலங்கிற போய் செத்து போயிடுவான், அவனை போய் எழுப்புறான். பவுல் பேசிட்டு இருக்கும்போது ஐத்திகங்கிறவன் மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்தே விழுந்தான் இருக்குது. இவன் போய் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கீழே போய் அவனை உசுரோட எழுப்பி மேல கூட்டி வந்தான். ஏன் அது அவன் செத்தது தேவ சித்தம் இல்ல. அதனால சரோசே சரோசே அங்க பாரு, என்னம்மா சிங்கிளாந்த போறோம் என்னது ஜெயஞ்சி, நீ பாத்துட்டு இருக்க மாட்டியா அவங்களா? நீ சைட்ல சேர் போட்டு உட்கார. நீ இனிமே அரை மணி நேரம் என்ன பேச்சுனது? ஏன் உசு சரோஜா, நீ கட்டிப்பிட்டியா? அது அம்மாவோட சேர்ந்து ஊனாயம் கேட்டுட்டு இருக்கிற ஆறாம் வந்துட்டு நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்? அன்னைக்கு இறங்கின அக்கு நீ மேல இறங்கணும். நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னு கேளுமா. எந்த தப்புக்கு கத்திர அடிக்கிறான்னு கவனிச்சிங்களா? விபச்சாரம் பண்ணானா? சொத்தை 1 கோடிக்கு வித்தான், 50 லட்சத்தை வாயில போட்டுக்கிட்டான், 50 லட்சத்தை காணி கொடுத்தான். எவ்வளோங்க? 50 லட்சம் காணி கொடுத்தான். நான் கேட்டேனா, ஐயா உங்க உட்காந்துக்கு யார்ட்டியா நான் தசம்பாவம் வந்து பிரசங்கத்துல கொடுங்கன்னு சொல்றேன், உங்களை தனியா பார்த்து என்கிட்ட எனக்கு நீ தசம்பாவம் கொடு. இல்ல நான் பிரசங்கத்துல சொல்றேன், கத்திர இப்படி சொல்லியிருக்காரு செய்யுங்கன்னு சொல்ல வரேன். நீ என்னைக்காவது கொடுக்குறீங்களே, என்னைக்காவது வரமானத்தை நான் கேட்டிருக்கேனா? என்னங்க, நேத்து கூட ஒரு தம்பி 10,000 ரூபாய் தசம்பாவம் கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், கரெக்டா 1 லட்சம் தான் வந்துச்சு அவன் கைக்கு? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஹலோ புரியுதுங்களா நான் பேசுறது? நிச்சயமா உனக்கு மேல வந்துச்சு. நீ எவ்வளவு கொடுத்த?
என்னன்னு சொல்லி கொடுக்கற அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என் வருமானத்தில் பத்தில் ஒன்று என்று நீ சொல்லுகிறாயே, அது தப்பு தானே. இதுல இன்னொரு வெளிப்பாடு சொல்றேன். இந்த இந்த சொத்தை வித்து வச்சது யார் யாருக்கும் தெரியும், புருஷனுக்கும் வேற யாருக்கா தெரியுமா? இங்க வந்த உடனே பேதர் என்ன கேக்குறான், இவ்வளவுக்கு தானா? அப்ப புருஷங்காரன் யார சந்தேகப்படுவான், என் பொண்டாட்டிக்கு பீட்டர் பேதர் கீப்பரா வச்சிருப்பானோ, நான் அங்கிருந்து இங்க வரத்துக்குள்ள விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஹலோ சார், கத்தருக்கு தெரியும் சார், எங்களுக்கு தெரியாது சார். முஸ்லிம் சபையில் அருமையான ஒரு சாட்சி உங்களோட சொல்லியிருக்கேன் நான். ஒரு பையன், அவங்க ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு பர்த்டேக்கு ஒரு 1300 ரூபாய்க்கு ஒரு நகையோ நம்ம துணியோ வாங்கி கொடுத்துச்சு. இவன் கேட்குறான் பாரு, அவளுக்கு வாங்கி கொடுத்தல எனக்கு 1300 ரூபா கொடுந்தான். அப்படி செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்களா எனக்கு என்னன்னு தெரியல. முடியாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டான், சாப்பிட மாட்டேன்ட்டான், சரி சரி நான் பணம் தரேன் சாப்பிடுட்டு 1300 ரூபா கொடுத்துட்டாங்க. ஜான்சி பையன் கொடுத்தாச்சு. வீட்டில் என்ன வம்படிக்கிறான், எனக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு வீடியோ கேம் வாங்கி கொடுக்குறான். இதப்போ எனக்கு சண்டை, சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை காலைல சண்டை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை வரான். என் வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த பையன் பேர் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு ஏ ராகுல், உனக்கு பிறந்தநாள் வருதுன்னு வச்சுக்கோ, ஆக்சுவலாக பிறந்தநாள் அந்த தங்கச்சிக்கு வந்துச்சு, உனக்கு பிறந்தநாள் வருதுன்னு வச்சுக்கோ, வரவங்க போகிறவங்க 500 ரூபா தரங்கன்னு வச்சுக்கோ, அந்த காசை கொண்டு போய் வீடியோ கேம் விளையாடணும், வீடியோ கேம் வாங்கி கொடுன்னு கேட்காதன்ட்டேன். இதை விட பெரிய தம்மா சொல்லட்டுமா, பயங்கர ஜோக்கு, பயங்கரம். எனக்கே ஆச்சரியம் போச்சு. மேட்டூர் டேம்ல போன வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல. எனக்கு முன்னாடி வேதராஜன் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அப்ப சொன்னேன், வேதராஜ பாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டாரு, உளறிட்டு இருக்கான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன? அவர் உடனே எழுந்துச்சு, கையெடுத்து கும்பிட்டு, ஐயா இது பெரிய தீர்க்க தரிசி ஐயா, இப்பதான் நினைச்சேன் சொல்லிட்டியா. தெரியும் எனக்காக தான் கத்தர் பாஸ்டர் பேசுறாரு. யாரோ சொல்லிவிட்டாங்க, எங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டாம், எங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டாம், கத்தர் சொல்லுவார். ஏன்னா இது ஊழியம் கத்தருடைய தானே. சரி, என் பிரச்சனை அதல்ல. நம்ம ஆர்குமெண்ட் என்னாச்சு, புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சிச்சை உண்டா, பாவத்தை தேவன் எப்படி கையாண்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவன் செத்து விழுந்துட்டான்ல, இவன் பொண்டாட்டியும் செத்துட்டாலே, சரி அவ்வளவு ஹார்ட் அட்டாக் விழுந்தா அவன் எழுப்பியிருக்கலாமே, ஏன் எழுப்பல்ல? ரைட்டா? அப்ப தேவன் பாவத்தை, இவங்க என்ன பெரிய தப்பாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க, 1 கோடி ரூபாய்க்கு வித்தாங்க, 50 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டான், 50 லட்சம் ரூபாய் காணி கொடுத்தான். நீ என்ன சொல்லியிருக்கலாம், 1 கோடிக்கு வித்தேன், 50 லட்சம் நான் எடுத்துக்கிட்டேன், இந்தாங்க 50 லட்சம் சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்ப இவன் என்ன சொல்லிட்டான், 50 லட்சத்துக்கு தான் வித்தேன்னு சொன்னான் பாத்தீங்களா? அதான் தப்பு. போன வாரம் ஒரு பொண்ணு தசமம் வாங்கி கொடுத்துச்சாங்க. இல்ல எப்ப இந்த இதெல்லாம் போன வாரம் பிரசங்கம் பண்றேன், கூட்டம் முடிச்சுனே தசமமாக கொடுத்துச்சு. நான் கேட்டேன், இவ்வளவுக்கு தான் ஓடிச்சாமான்னு கேட்டேன். ஹலோ, நான் என்ன செய்யட்டும், எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இவ்வளவுக்கு தான் வித்தியாங்க, இவ்வளவுதான் வியாபாரம் ஓடிச்சாமா அப்படின்னு கேட்டேன். தெரியலங்க பாஸ் என்னச்சு, சரி தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு. நான் கேட்கறதுக்காக யாருமே தசமமா தராதிங்க, சிங்கம் போல தைரியமா இருக்கு, புரியுதா? தைரியமா இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் பேசுவார், நீ வளர்ச்சி அடையும் பொழுது தேவன் பேசுவார், அன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. நீங்க லாபம் சம்பாதிக்கலாம், நீங்க பணம் ஏமாத்தி கத்தட்ட ஏமாத்தி நீங்க காசு சம்பாதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த சமாதானத்தை உங்களால் என்ன செய்ய முடியாதுங்க, முடியாதுங்க. அது வந்து நாங்க சொன்ன உங்களுக்கு புரியாது சார், அதை பத்தி விட்டுருங்க. இப்ப இந்த அப்போஸ்தலர்கள் 5ல என்ன சொல்ல வந்தேன், இப்ப வந்து ஏன் கத்தர் அடிச்சாரு, இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா, இது கூட பரவாயில்ல. அந்த ஏரோது ராஜாவை அழகா சொல்லிட்டார் கத்தர். என்ன சொல்லிட்டாரு, கத்தருடைய தூதனானவர் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான். என்னப்பா கிருபியின் காலத்துல போய் அடியா,
எல்லா காலத்துலேயும் அடி உண்டு. சரி ரைட்டு, அப்போ கத்தர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ சொல்லிட்டேன் நான், கரெக்டாக சொல்லுங்க அடிப்பாரா அடிக்க மாட்டாரா, கரெக்டாக சொல்லுங்க அடிப்பா அடிக்க மாட்டாரா. சரி நான் பதில் சொல்லுறேன், அப்படி சொல்லிடக்கூடாது, அடிப்பாரு ஆனால் அடிக்க மாட்டாரு. அடிக்க மாட்டாரு முத அதை சொல்லிடுவோம், அடிக்க மாட்டாரு ஆனால் அடிப்பார். திட்டுவாரா? முத திட்ட மாட்டாரு, முத சொல்லணும் திட்ட மாட்டாரு ஆனா. சரி இப்ப ஒன்னு பேதருக்கு போ, இல்ல இல்ல பாபத்தை பத்தி இன்னும் ஒரு காரியம். ஏசாயா 59:2 சும்மா ஒரு அடிப்படை தான் பேசுறேன், கொஞ்சம் வேமா போவோம். ஏசாயா 59:2 இதை போய் ஆந்திராலையும் பேசிட்டு வந்தேன், ஆந்திராவில் அதை பேசும்போது சில காரியங்கள் சொன்னார், அதனால நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எஸ்ஐ 59:2 சீக்கிரம் போதும், கவனிக்கலாம். அம்மா கவனிக்குமா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாத படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சரிங்க சரிங்க விளையாடுங்க, தப்பு கிடையாது. ஒரு வீடியோ கூட வாங்கிட்டு வாங்க, தப்பு இல்லை, அதை வச்சு கூட விளையாடுங்க. இந்த முன்னாடி இருக்க கிளவியோட செடை தான் அந்த ஸ்டிக் மாதிரி, ஜாய் ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு அப்படி அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஜடையை பிரித்து எப்படி எப்படி இப்படி இப்படி விளையாடுங்க. நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், தயவுசெய்து திருவிருந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏதோ பாவம்னா பச்சை தண்ணின்னு நினைக்க வேண்டாங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கேட்குறேன், ஏசுனார் என்னத்துக்கே மனசனா வந்தார், எதுக்கே வந்தான் வந்தாள், ஆ சொல்லுங்கள் எதுக்கு வந்தாருங்க ஏசுனா? என்ன அர்த்தங்க? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அப்போ பாவம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ பாவத்தை நீக்க தானே வந்தார். இதை நல்லா புரிஞ்சு இப்ப என்ன சொல்றாங்க, அதான் நீக்கிட்டாரு. ஆமா அததான்ப்பா நானும் சொல்றேன், நீக்க வேண்டாம் நீக்கியாச்சு இப்ப இல்ல. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாவத்தை பத்தி ஏன் வந்தாரு எல்லாம் சொல்றேன். இப்ப பாவம் என்ன செஞ்சது இன்னும் கூட ஒன்று சொல்றேன், யோவான் 9:31 நினைக்கிறேன், புதிய ஏற்பாடுல யோவான்ல 9:31-32 பாவிகளின் ஜப். நல்லா கவனிங்க, அவ்வளோதான் விஷயம். பாவிகளுக்கு பாவிகளின் ஜபத்துக்கு தேவன் நல்லா கவனிக்கணும். சரி அதனால என்னங்க, பாவி பண்ற ஜபம் கேட்கப்படாதான் கேக்க கவனிக்கிறீங்களா? பாவி பண்ற ஜபம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்லான்னு பேசுவோம் இன்னைக்கு. ஏன் அப்படி சொல்றாரு, பாவியோட ஜபத்தை நான் கேட்க மாட்டேன்னு ஏன் சொல்றாரு? அப்ப ஏன் வந்தாருன்னா, உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை நீதிமான் ஆக்குவதற்காக. ஆண்டவருக்கு பாவம் பிடிக்குமா? பிடிக்காது. ஒரு கேன்சர் வியாதினால ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், கேன்சர் வியாதிக்கு வந்து இப்ப அறுத்து எடுத்தாச்சு, இப்ப மறுபடியும் கேன்சர் வியாதி வரத்துக்கான காரியம் செய்யலாமா? செய்யக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் எனக்கு கொஞ்சம் நானும் யோசிக்கிறேன். எய்ட்ஸ் வியாதி ஏன் வருது? தவறான உறவினால வருது. நல்லா கவனிக்கணும், இது தவறான உறவினுடைய விளைவு தான் எய்ட்ஸ் வியாதி. இப்ப ஆண்டவர் வந்தது இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை தூக்கிறதுக்காக வந்தாரு, இந்த எய்ட்ஸ் வியாதியை வெட்டி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட்டு. இப்ப மறுபடியும் அந்த ஏற்கனவே நீ எதனால செஞ்சியோ அந்த வியாதி வந்துச்சோ அதை இன்னும் தேவன் மாத்தல, திரும்பி நீ அதே தப்ப செஞ்சா திரும்ப உனக்கு அதே வியாதி வரும். பாவத்திலிருந்து விடுவித்தார்னா பாவத்தின் தண்டனையிலிருந்து நீ விடுவித்தார், பாவம் செய்யாத முடிக்கு உனக்கு ஒரு மறுபிறப்பை தந்தார், உனக்கு ஒரு தேவ கிருபையை தேவ பலனை தேவன் உனக்கு தந்தார். நீ பாவம் செய்யறதுக்கு பச்சை கொடி காட்ட இயேசு வரவே இல்லை, அது நான் வச்சுக்கோங்க. அப்ப பாவம் தான் மனிதனை பிரித்தது, பாவின் ஜபத்துக்கு தேவன் கேட்க மாட்டாரு, அதனால பாவத்தை மன்னித்து பாவத்தின் பிடியிலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக இயேசு வந்தாரு. இப்ப மறுபடியும் உன்னை பாவம் செய்ய சொல்லுவாராங்கிறதா கேள்வி. பாவம் செஞ்சா கண்டுக்காம இருப்பாருன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாதங்கள். சென்னையில அந்த கார் ஓடிட்டு அந்த தம்பி சொன்னா அப்படி,
ஜான்சன் சொன்ன அப்படிப்பா, ரெண்டு டப்பா இருக்குமா, இந்த டப்பாவில் வந்து யாரெல்லாம் சிட்டி தானே, அதெல்லாம் டூ வீலர்லாம் வருவாங்க, நம்மள மாதிரி எல்லாம் பஸ் வர மாட்டாங்க, அந்த டூ வீலர் சாவி கார் சாவி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் லேடிஸ் எல்லாம் இந்த பெட்டியில் போட்டுருணுமா, ஜென்ஸ் எல்லாம் என்ன செய்யணுமா இதில் போட்டுருணுமா, கவனிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க இதுக்காக, இது லேடிஸ் போடுறது இது ஜென்ஸ் போடுறது. இப்போ ஜென்ஸுங்க என்ன செய்யணுமா, இதில் இருக்க ஒரு சாவி எடுக்கணுமா, அந்த சாவி யாருக்கு யாருதோ அந்த பொண்ணோட இவங்க போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணுமா, இந்த அம்மா என்ன செய்யணுமா, இங்கே இருக்கிற சாவி எடுக்கணுமா, அது யாரோட வருதோ அவங்களோட இருக்கணுமா. அப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் வருதுங்கிறேன் நான். ஹலோ, சரியா தப்பா, கணக்கு இருக்குதா? ஆ சரி, நான் கேட்குற கணக்கு ஒரு அளவும் புரியல அவங்களுக்கு. என் சாவியை இன்னொரு பொம்பளை எடுப்பா, அங்கே எனக்கு அங்கே ஒன்று கிடச்சிது, நான் இன்னொரு பொம்பளையோட சாவி தான் எடுத்தேன், எனக்கு அங்கே ஒரு பொம்பளை கிடச்சிது, எங்கே நடந்துகிட்டு இருக்குப்பா அது, சர்ச்சில். இதெல்லாம் ஏன் நடக்குது, இப்படி பேசிட்டு இருக்கிறனால நடக்குது. சரி, அதுக்காக நான் சொல்ல வரேன், அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப பாவத்தை தேவன் வெறுக்கிறார், பாட்டு கூட இருக்குது, அது வசனமும் இருக்கிறது, பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும், பரிசுத்த ராஜனே நீர்வாருமே, பரிசுத்த ராஜனே நீர்வாருமே. இயேசுநாதர் பாவியிலோடு உறவு வைத்துக் கொண்டிருந்தார், ஆனால் பாவத்தோடு உறவு வைக்கவில்லை. நேற்று கூட ஒரு பொண்ணுக்குள்ள போட்டிருந்தேன், மீன் கடல்ல தான் இருக்கிறது, மீன் தண்ணில, மீன் தண்ணில உப்பு இருக்கா இல்லையா, எங்க மீன்ல உப்பு ஏறிச்சான்னு பார்க்கலாம், பாருங்க சொல்லுங்க, இதே மீன் செத்து போச்சுன்னா உப்பு ஏறிக்கும், தாமரை இலை தண்ணில தான் இருக்கும், தண்ணி ஒட்டாதே. இதத்தான் கத்த நம்ம சொன்னாரு, நீங்க உலகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உலகத்தான் அல்ல, நீங்க ஏன் பிள்ளைங்க, பாவிகளோடு தான் இருக்கிறீங்க, ஆனா உனக்கு எதோட உறவு இருக்க கூடாது, பாவத்தோடு உறவு இருக்க கூடாது, நீங்கள் யாரோட உறவு வச்சுக்கலாம், அதுலயும் ஒரு லெவல் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஃபெல்லோஷிப் வேற. ஃப்ரெண்ட்ஷிப் தேவை, ஏன்னா அவங்களை கடவுளுக்குள்ள கொண்டு வரதுக்கு, ஃபெல்லோஷிப்னா அவன் பாவத்துல நீயும் பங்கெடுப்பதற்கு பெயர் ஃபெல்லோஷிப், அங்க போக கூடாது. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு பிரிந்து வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் இல்லை, நூறு வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டில். வேறு பிரிந்து வாழ்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம், பாவிகள் இடத்துல இருந்து அல்ல, பாவங்களில் இருந்து மரணம், அந்த பாவம் செய்கிற பாவிகள் இடத்துலயும் சில ஒரு எல்லை வரைக்கும் தான் போகணும், அதுக்கு மேல நீங்க என்ன செய்யக்கூடாது, எல்லை மீறி நீங்க போகக்கூடாது, அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப பாவத்தை தேவன் வெறுக்கிறார், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாவியை தேவன் நேசிக்கிறவர்களே, பாவத்தை தேவன் நேசிக்கல. இப்ப ஒன்னு பேதுல, ஒன்னு பேதுல ஒன்னு, பதினாலுல இருந்து வாசிக்கிறேன், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து, நல்லா கவனிச்சாங்க, நான் பாசிக்கிற ஒவ்வொன்றும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு எழுதுறாரா, ரட்சிக்கப்படாதவனுக்கு எழுதுறாரா, யூதனுக்கு எழுதுகிறாரா என்பதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா. இப்ப என்ன சொல்றாரு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் சொல்லும் பொழுது, இவன் ரட்சிக்கப்படனா ரட்சிக்கப்படாதவனா, ரட்சிக்க பட்டவனுக்கு தானே முன்னேங்கிற வார்த்தை வரும், ரைட், நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, பரிசுத்தத்துக்கு ஒப்பனை பாருங்க, யார் மாதிரி இருக்கணுமா, எந்த அளவுக்கு சேலை வெள்ளையா இருக்கணும், அவர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் நல்லா கவனிக்கணும், இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு, நல்லா கவனிக்கணும், இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, கவனிக்கணும், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே, வந்தார் தகவல். ஹலோ, இப்ப பழைய ஏற்பாடு தேவையில்லை, ஒரு ஏற்பாடும் தேவையில்லைன்னா இவர் எந்த ஏற்பாடு பேசிட்டு இருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு பேதுரு சொல்லுகிறான், இல்லைங்க அந்த ஜனங்களுக்கு சொன்னாரு, ஹலோ அந்த ஜனவர், அந்த ஜனவரியா,
என்னங்க நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படினு சொல்லல என்று என்ன சொல்லுங்க என்று எழுதி இருக்கிறது பிசாச ஜெயிக்கணும்னாவே இயேசு எப்படி தான் ஜெயிச்சாருங்க என்று சொல்லுங்க என்று எழுதி இருக்கிறது இவர் என்ன தான் சொன்னாரு என்று எழுதி இருக்கிறது அப்ப அது நமக்கு தேவையா தேவையில்லையா தேவை என்று எழுதி இருக்கிறது எழுதப்பட்டது நமக்கு தேவை 17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் இப்போ நீங்களே சொல்லுங்க நான் பிரசங்கம் பண்ண வேணாம் இப்போ என்ன சொல்றாரு இந்த வார்த்தையை ஏன் போட்டாரு பட்சபாதம் இல்லாமல் ஹலோ அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை என்ன சொல்றாரு பழைய ஏற்பாட்டில் அடிச்சாரு புதிய ஏற்பாட்டில் அடிக்கிறீங்க பழைய ஏற்பாட்டில் தண்டிச்சாரு புதிய ஏற்பாட்டில் தண்டிக்கலன்னு சொல்றாருல்ல இவர் என்ன வார்த்தை சொல்றாருங்க பட்சபாதம் இல்லாமல் வார்த்தையை கவனிச்சிங்களா இதுல யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை இஸ்ரேவேலன் என்றும் இல்லை நியாய பழைய ஏற்பாட்டு விசுவாசியம் இல்லை புதிய ஏற்பாட்டு விசுவாசியம் இல்லை பரிசுத்தம் என்று வந்துவிட்டால் அது பரிசுத்தம் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறபடினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் ஏன் பயப்படணும் பயப்பட நான் என்னவோ என்ன நடக்கும் கரெக்டா சொல்லுமா தலையாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதமா ஜெபம் பண்ணுச்சு அங்க இன்னைக்கு எங்க பாசி ஜெபம் பண்ண எங்க விட்டீங்க என்னைய ஒழுங்கா வீட்டுல இருந்தாவது ஜெபம் பண்ணிருக்கலாம் இங்க வந்து ஒரு மணி நேரம் கஜாமஜா கஜாமஜா கஜாமஜான்னு சொல்லிட்டு விட்டீங்க பிந்து சிஸ்டர் உங்களுக்கு நீங்களும் கேவலம் போயிட்டீங்க வர வர பேரனை மாத்திரம் எடுத்துறேன் பா சார் அதுக்கப்புறம் நீங்க கேட்குற கேள்விக்கு டான் 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 நான் சொல்லலாம் என் பேர் நான் கந்துன்னு வச்சுக்கிறேன் ஏன் பயத்துடனே நடந்து கொள்ளணும் வாழ் சும்மா சொல்லுங்க படித்த வசனத்துலேருந்து கேட்குறேன் இப்போ நான் படித்த வசனத்துலேருந்து கேட்குறேன் ஆ வெரி குட் இன்னும் கொஞ்சம் வாங்க ரைட்டு பட்சபாதம் பார்க்காம நியாயம் இருக்கிறதுனால உன்னையும் நியாயம் தீர்த்துருவாரு ஜாக்கிரதைன்னு சொல்கிறார் இந்த பெரிய மந்திரமா அதான் சொல்கிறார் இவ்வளோ தான் மந்திரம் இப்போ புரியுதான்னு பாருங்க பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியலின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறபடினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் அப்ப தெய்வத்துக்கு பயப்படணுமா வேணாமா வர சொல்ல இருந்தால பார்க்கலாம் அப்படிங்கிறியா பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் எபிரேயர் 12:14 எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே எல்லாம் சொல்லுங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பெரிய வார்த்தை தான் பாஸ்டர் ஆகட்டும் விசுவாசி ஆகட்டும் யூதன் ஆகட்டும் கிரேக்கன் ஆகட்டும் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஆண்டுடைய வரிக்கு போறியா இல்லையான்னு பேசல இந்த பூமியில நீ கர்த்தரை தரிசிக்க முடியாது அப்ப பரிசுத்தம் வந்து தரிசிச்சிடலாமா அப்ப தேவன் பரிசுத்தத்துக்கு கோடு கிழிக்கிறாரா இல்லையா ஆமா தேவைங்கிறாரா இல்லையா வார்த்தையினுடைய உச்சகட்டத்தை பாத்தீங்களா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து
தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை குறித்து பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டவராக இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தல் என தேவனை அசட்டை பண்ணுகிறான். ஹலோ, என்ன சொன்னாருங்க? யாருக்கு தெரியுங்கிறீங்களா? அப்ப ஒருவன் பரிசுத்தமா இல்லாவிட்டால் அவன் யார அசட்டை பண்றான் சொல்றாரா? நீதியை சரி கட்டுறேன்னு சொன்னாரா? சொல்லியிருக்காரு. பரிசுத்தமா இருப்பதுதான் தேவசித்தன் சொன்னாரா? சொன்னாரு. ஆபகுக்கு 1:13 என்ன வாசிச்சோம்? தேவன் பாவத்தை காணாத சுத்த கண்ணன், அநியாயத்தை பொறுத்திருக்க மாட்டாத தேவன். அப்ப தேவன் பாவத்தை செய்யவிட்டு பார்த்துட்டு இருப்பாரா? பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இவங்க என்ன சொல்றாங்க? அவர் பாவம் செய்யறதே பார்க்க மாட்டாருங்க. அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னங்க அந்த அர்த்தத்துல? பொறுத்து கொண்டிருக்க மாட்டீரே அப்படின்னு வருது. அநியாயத்தை நீர் பொறுத்து கொண்டிருக்க மாட்டீரே அப்படின்னு வருது. சரி, கவனிங்க. ஆமூரம் பவனிங்கெல்லாம் கேளுங்க. சரி, இப்ப இயேசு வந்ததுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சேன். இப்ப கவனிங்க, இறைவனுடைய பரிசுத்தம் எந்த அளவுக்கு, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போலன்னு சொன்னல, அவருடைய பரிசுத்தம் எப்படிங்கிறதுக்கு என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் வேணா காட்டுறேன். ஏசாயா 64:6 உங்களுடைய எல்லா நீதிகளும் எனக்கு ஒரு பெண் உபயோகப்படுத்தி தூக்கி எறிந்த மாதவிடாய் துணிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று மூல பைபிள்ல கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதை சொன்னதுக்கு இனிமே ஈரோடுக்கே பேச வராதன்றார். இவ்வளவு அசிங்கமா பேசுறேன் எல்லாம் மனுஷனா? டே, பைபிள்ல எழுதிட்டு சொன்ன உனக்கு எங்கடா வலிக்குது? பைபிள்ல இப்படிதான் எழுதியிருக்கிறாரு. தமிழ்ல வந்து நாசுக்கா தீட்டாய் அழுக்கான கந்தைன்னு எழுதியிருக்கிறாரு. தமிழ் எப்படி போட்டிருக்குங்க? வாசிங்க. அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிலத்தில அப்படி வரல. அதுவும் பாருங்க, அழுக்கு இல்லாத கந்தை இல்ல. என்ன கந்தை? அழுக்கு ஆயிடுச்சு, அழுக்கான கந்தை. அதுதான் நான் சொல்றேன். ஒரு பெண் மாதவிடாய்க்கு பயன்படுத்தி தூக்கி எறிய பயன்படுத்த வைத்திருக்கிற அந்த கந்தை துணிக்கு, அழுக்கு துணிக்கு தேவன் எதை ஒப்பிடுகிறார் நல்லா கவனிக்கிறீங்களா? நான் சொல்றேன்ல, ஏங்க இவ்வளவு ஒஸ்டா பேசுறீங்கன்னு. கத்தர் பாரு எவ்வளவு ஒஸ்டா பேசுறாரு பாரு. ஏங்க அதை எடுத்தாரு? என்னங்க அறிவு இல்ல, ஒரு சென்ஸ், ஒரு மேனரிசம் வேணாமா? ஒரு கரித்திரின்னு சொல்லக்கூடாதா? ஒரு கருத்துன்னு சொல்லக்கூடாதா? இவர் ஏன் அங்க போயிட்டாரு? இல்ல அதை விட கேவலம்னு சொல்லுங்க பாக்கலாம். பாத்தீங்களா, போயிட்டாரு. பாத்தீங்களா, ஆண்டவர் எங்க போயிட்டாரு பாரு. நான் சொன்னா கோச்சிக்கிறீங்க. அவர் எங்க போயிட்டாருங்க? அங்க போயிட்டாரு. சரி, இதெல்லாம் எதுக்கு ஒப்பிட்டாரு? நீ செஞ்ச பாவத்தை இல்ல, நீ செஞ்ச நீதிகளை. ஹலோ, அதாவது இறைவனுடைய பரிசுத்தத்தை எனக்கு காட்டிச்சு கொடுக்க முடியல. இந்த ஒரு வசனத்தை வச்சு நான் சொல்றேன். அதாவது நான் எப்படி சொல்றேன், உன்னுடைய பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் அவருக்கு இப்படி இருக்கான். இதுதான் எனக்கு சொல்ல முடியும். குறைஞ்சிரல வாசிக்கிற வாசிக்கிறா, உன்னுடைய ஞானத்தின் ஞானம் அவருக்கு பைத்தியத்திலையும், உன்னுடைய ஞானத்தின் ஞானம் அவருக்கு எப்படி இருக்குதுங்க? அதான் நான் இப்ப சொல்றேன். உன்னுடைய பரிசுத்தத்தினுடைய பரிசுத்தம் அவருக்கு எப்படி இருக்குது? அவருடைய அசுத்தத்திலும் அசுத்தமா இருக்கிறது. அதனாலதான் அதுக்கான கந்தைங்கிறார். எதைங்க அந்த வசம் தெரிவிங்களா? எஸ்ஐ 64:6 எடுத்தீங்களா? மூடி 4 வருஷம் ஆச்சியா? வாசிங்கம்மா. ஆமா, கவிதாமா, வாசிமா. சும்மா வந்துட்டு ஒரு வசந்த வாசிக்க போவாதீங்க. இந்த தீட்டுன்னா அந்த தீட்டு. புரிஞ்சுக்கோங்க, வாசிங்க. வெயிட். இதை நோண்டி பார்த்தா ஏகப்பட்ட நாத்தம் வரும் போல இருக்கு. மனுஷன் யாருன்னா மென்சஸ் ஆன பொம்பளைங்களை போலவான். ஹலோ, அவ தீட்டு பட்டுட்டான். இப்ப அந்த தீட்டை எப்படி சரி பண்ணணும்னா, ஒரு துணியை போட்டு கட்டுறீங்களா? அவன் சொல்றான், தொடக்கிறீங்களா? அவங்க சொல்றாரு. அப்ப உன்னுடைய தப்பிதங்களை நீ மூடுவதற்கு நீ என்னென்னலாம் வழி வைக்கிறியோ அதெல்லாம் என் கண்ணுக்கு எப்படி இருக்குது? அந்த துணி போல இருக்குடா. புரியுதுங்களா? அப்படிலாம் செய்யாத. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னால உன் பாவத்தை கழுவ முடியாதுன்னு சொல்ல வர்றாரு.
உன்னால உன் பாவத்தை கழுவ முடியாது. நீ என்ன செஞ்சாலும் அது அழுக்கான கண்டை தான், நீ தீட்டு தான் இருக்கிற. அது அந்த துணி வந்து அந்த அழுக்கை நீ போக்குறதுக்காக நீ வச்சிருக்கிறியா ஒழிய, அது அழுக்கை அந்த துணியை போலதான் உன் உன் நீதின்னு சொல்லிட்டார். நீ செஞ்ச அநீதி இல்லை, நீ செஞ்ச அதாவது நீ செஞ்ச தப்புக்கு நாலு பேத்துக்கு சோர்த்து கொடுத்தா போதும் நீ நினைக்கிற. ஹலோ, எவன் சொன்னான்? நீ சொல்ற பத்து குடும்பத்துக்கு எடுத்துட்டு என் பாவம் போறதுக்கு நான் பத்து வருஷம் அன்னதானம் பண்றேங்கிற, சரியாமா சொல்லுங்க, ஒத்துக்கலாமா? என்ன புரியுதா? அதனால சொல்றாரு, உன் நீதி எல்லாம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? உன் நீதியே எனக்கு அப்படி இருக்குப்பா, அப்படின்னா என் பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? அப்ப அவ்வளவு பெரிய பரிசுத்தம் உள்ள தேவன் உங்ககிட்ட பரிசுத்தத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? அந்த பரிசுத்தத்துல அவருடைய பரிசுத்தம் என்னன்னு காமிக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான் 613 கட்டளைகள். அதுல ஒரு கட்டளையே உன்னால கீழ்படிய முடியலையே, மத்த எல்லா கட்டளைக்கு எப்படி கீழ்படிய போகிறாய்? அதனால கத்தர் இறங்கி வந்து உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், ரத்தத்தால் உன் பாவத்தை கழுவுகிறேன், உன் பாவத்தை கடலுக்குள்ள தூக்கி போடுறேன், கிறுக்கி போடுறேன், இதெல்லாம் சொன்னாரே. இங்க ஒரு தகராறு. சரி, அவ்வளவு தூரம் வேணாம். புதிய ஏற்பாட்டினுடைய அஸ்திவார வசனம் என்ன, புதிய உடன்படிக்கையினுடைய முக்கிய சாராம்சம் என்ன, இதை நீங்க சொல்லலன்னா உண்மையிலேயே நான் கேவலம் என்று, எனக்கு கேவலம் இது. என்ன ஜெயந்தி சாராம்சம் என்ன, புதிய உடன்படிக்கையினுடைய மெயின் சாராம்சம் என்ன? வியாக்கியானம் பேசுறேன். நீ புதிய உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன? புதிய புதிய உடன்படிக்கை இயேசு பண்ணாரா? அந்த புதிய உடன்படிக்கையில உள்ள முக்கிய சாராம்சம் என்ன? இப்ப பழைய உடன்படிக்கையில என்னுடையலாம் உன்னுடையனு வராது. பத்துக்கு போங்க, இந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அது இங்க உட்காந்துட்டு இந்த சபையில் உட்காந்துட்டு பண்ணாதீங்க. குறிச்சு வச்சுக்கோங்க, தெரியலன்னு சொல்லாதீங்க. இந்த சொந்த தப்புக்கு நீங்க மத்தியானம் யாரும் சோத்தே திங்க கூடாது. எட்டுல இருந்து வாசிக்கிறேன், இதுதான் புதிய உடன்படிக்கை. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல் இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் பண்ண உடன்படிக்கையாவது, இதுதான் உடன்படிக்கை, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து, முன்ன எங்க வச்சாரு, கல்லில் எழுதினாரு, இப்ப எங்க வைக்கிறாரு, மனசுல வைக்கிறாரு, வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை, ஏனெனில், இதுதான் முக்கியம், அந்த மறுபடியும் அந்த சாராம்சம் போறாரு, ஏனெனில், இந்த கட்டடத்துக்கு அஸ்திபாரம் இருக்கிறது போல புதிய உடன்படிக்கையுடைய அஸ்திபாரம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப புதிய உடன்படிக்கையுடைய சாராம் சொன்னங்க, இனிமே உன் பாவத்தை என்ன செய்ய மாட்டேன், அதெல்லாம் ஊழியக்காரன் சொல்லி கொடுத்தேன், நல்லா கவனிக்கலாமா? ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? ஜெயந்தி நீயும் புரிஞ்சுக்கோ, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப இப்ப நம்ம பாவம் செஞ்சா அவர் நினைப்பு வருமா? அவர் நினைப்பாரா? புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது? இனி
உன் பாவங்களை நான் சொல்லுங்க. இப்ப நீ பாவம் செஞ்ச என்ன பாரா பேசுங்க திருத்திக்கும். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீ மனம் திரும்பும் போது நீ ஏற்கனவே செஞ்ச 1 கோடி பாவம் இருக்கு பாத்தியா, அந்த சொரிய நினைசில அப்படின்னு சொன்னா இந்த சொறி பிடிச்ச பசங்க என்ன எடுத்துக்கிட்டானுங்க, நீ ஜென்மத்துல எந்த பாவம் பண்ணாலும் நினைக்க மாட்டாரு. உன் பாவத்தெல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டேன் அப்படின்னா எந்த பாவத்தை நான் கேட்கறேன், அந்த கோட்டுக்கு அந்த பக்கம். உன் பாவத்தை நான் கிறுக்கி போட்டேன்னு சொன்னா எங்க போட்டேன்னாரு, அந்த பாவத்தை. உன் பாவத்தை நான் கடவுள் கிள்ளி போட்டேன்னு சொன்னா எந்த பாவத்தை, அந்த பாவத்தை. ரத்தாம்பரம் போல் உன் பாவம் சிகப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் சொன்னாரே, அது எந்த பாவத்தை, அது கோட்டுக்கு அந்த பக்கத்து உள்ள பாவத்தை. கோட்டுக்கு இங்கிட்டு கத்த நீ பேசவே கூடாது. ஆண்டவர் பாவத்தினுடைய மன்னிப்பை குறித்து பேசுவது எல்லாமே நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கிறார். ஏதோ நான் புதுசா யோசிச்சு சொன்னே நினைக்காதீங்க, ரைட்டுங்களா? அதுக்குதான் போன வாரம் முழுக்க நான் பிரசங்கம் பண்ணேன். இப்ப ஏசுனா கவனிங்க, பாவத்தை தேவன் அருவருக்கிறார், பாவம்தான் மனிதனையும் கடவுளையும் பிரித்தது. இன்னும் கூட ஒரு வசனம், ரோமர் 6:23 நினைக்கிறேன், ஆசிங்க. பாவத்தின் சம்பளம், எல்லாம் சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப பாவத்தினுடைய விளைவு என்னங்க? அப்ப பாவத்துக்கு விளைவு இருக்குதா? அது என்ன, மரணமா? நரகம்னு அர்த்தம். என்னங்க? அப்ப நரகத்துக்கு ஏதுவான ஒரு தவறை நீ செய்து கொண்டிருக்கிறாய், கவனிங்க, நரகத்துக்கு ஏதுவான தவறுகளை செய்துகிட்டு இருக்கிறீங்க. அது தெரியாம செஞ்சதுனால கத்தர் என்ன செஞ்சாரு, நரகம் இருக்குன்னு தெரியாம நீ செஞ்சதுனால நான் மன்னிச்சறேங்கிறாரு. இப்பவும் இயேசுநாதர் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறேன்னு சொன்னது எதுக்காக? நீ நரகத்துக்கு போக கூடாது, சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக. நல்லா கேட்டு வாங்க, இது மட்டும் புரிதான் பாருங்க. அப்ப பாவத்தை தேவன் வெறுக்கிறாரு, பாவத்தை நீக்கிறதுக்காக தான் மனுஷனா வந்தாரு. இப்ப பாவத்தை நீக்கியாச்சு, நீ வாங்க வேண்டிய அந்த மரண தண்டனையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டாரு. இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப நீ மறுபடியும் பாவம் செய்யலாமா? இதுதான் கேள்வி. சரி, இப்ப ஞானஸ்நானம்னா என்ன, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்பயே நான் சொல்றேன், எடுத்தவங்க எடுக்க போறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்நானத்துல உன்னுடைய பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிக்கிறார், அவர் மன்னித்து விட்டார். இப்ப நீ ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வர, ஞானஸ்தானங்கிறது அதுதான், நீ ஆண்டோடைய அவன் பாவத்தெல்லாம் கத்தரை மன்னிச்சாரு, சிலுவையில் சுமந்துட்டாரு, ரைட், இப்போ மன்னிப்பு கேட்க வர. இப்போ நீ வரும்பொழுது நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை தெரியுமா? நீ விபச்சாரம் பண்ணிட்டு நீ மன்னிச்சுக்கோன்னு சொன்னதுனால தேவன் ஒரு இடத்துல மன்னிக்கல, இனிமே நான் செய்ய மாட்டேன் நீ தீர்மானம் எடுத்தனால தான் தேவன் மன்னிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. நீ செஞ்சதெல்லாம் பாவம், நீ செஞ்ச பாவங்களுக்கு நரகம் ஒரு தண்டனையாக இருக்கிறது என்று அறியாமல் நீ செய்தபடினால் அந்த தண்டனை நான் வாங்கிட்டு நீ விடுவிச்சுட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா பாவத்தினுடைய நரக சம்பளம் என்ன? ஒரு காலத்தில் இல்ல, என்றைக்குமே அதுதான் பாவத்தின் சம்பளம், இன்னைக்கும் அதுதான் பாவத்தின் சம்பளம். நீ தெரிஞ்சுக்கிட்டியா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று? எவனோனவன் அறிந்து இந்த மரணத்தில் நான் வெளியே வர வேண்டும் என்று அறிந்து, இந்த பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது என்று அறிந்து, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பும் விமோச்சனமும் உண்டாகிறது. இதுதான் ரட்சிப்பு, இதுதான் ஞானஸ்தானம். இப்ப என் கேள்வி என்னன்னா, பாவம் கத்தருக்கு பிடிக்காது, பாவத்தினுடைய விளைவு நரகம், அதுக்காக உன் தண்டனை அவர் வாங்கி அவர் உன்னை விடுவித்திருக்கிறார் என்று அறிந்து இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு இயேசுவை தெய்வன் ஏத்துக்கிட்டல, இப்ப நீ மறுபடியும் தப்பு பண்ண என்ன அர்த்தம் சொல்ல போதும். ஹலோ, மறுபடியும் என்ன அர்த்தம், தப்பு பண்ணலாமா? எங்க ரட்சிப்பே அதாங்க, நரகத்துக்கு தப்புறதே அதாங்க. சரி, இதுக்கு 2 உதாரணம் உங்ககிட்ட சொல்றேன். Mark 2:5 தண்ணியாவது கொடுக்குறீங்களா? எனக்கு தீ தந்துருச்சுல இருக்கா, தந்துருச்சு பாத்தீங்களா? கவனிக்கணும், முக்கியமான வசனம் இதுதான். நேற்று முதல் நாள்ல ஆந்திராவில் சுகமளிக்கும் கூட்டத்தில் இந்த செய்தி தான் பேசினேன். என் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து. அது எத்தனை வசனம் ஜெயந்தி? 7-9 வாசிங்கம்மா.
அலையாம சும்மா தோசலாம் கண்ணு தெரியாது உங்களுக்கு ஒன்றும் நமக்கு எதுக்கு தெரியும் முக்கியமானது சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே வச்சு கடவுள் இதை வச்சு தான் சுவிசேஷமாக அறிவித்தேன் இன்னைக்கு யாராவது ஞானஸ்தானுக்காக வந்திருந்தா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நான் சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் உங்களுடைய பாவங்களே இந்த பாவங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கஷ்டம் போகாது இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த கஷ்டம் போகணும்னா பாவம் மன்னிக்கப்படணும் நீ பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டம் போகணும்னா உன் பாவங்கள் உங்கள் வியாதி போகிறதுக்காக வராத உன் பாவம் போகிறதுக்காக இந்த இடம் உன் பாவத்தை யாரால மன்னிக்க முடியும் உனக்கு இத பாவன்னு எவன் ஒருத்தன் சொன்னானோ அவன் தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும் இறைவன் ஒருவன் தான் உன் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் படைத்தவன் அவர்தான் இறைவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு எதாவது கோபம் வந்துருச்சு என்ன சொல்றாங்க நீ என்ன கடவுளுடைய நீ என்ன கடவுளா நீ என்ன பாவத்தை மன்னிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க கோபம் வந்துருச்சு பாருங்க இவன் இப்படி தேவதூசனம் சொல்லுகிறது என்ன தேவன் ஒருவர் என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அப்ப பாவத்தை யாரால மன்னிக்க முடியும் தேவனால் மட்டும்தான் இறைவனால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் இப்ப இயேசு வந்து பாவம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டார் பெரிய ஷாக்கு ஏய் என்ன சாமியாரா நீ பாவத்தை மன்னிக்கிறேன் பேசிட்டு இருக்க அப்படின்னு கோபம் வந்துருச்சு நல்லா கவனிங்க அவனுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் வரல சுகத்துக்காக வந்திருக்கிறான் அவன்கிட்ட என்ன சொல்லணும் சுகமாயிடுச்சுன்னு சொல்லணும் இவர் என்ன சொல்றாரு முத சுகத்துக்கு காரணமே பாவம் தான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு எழுந்து நட ஹலோ சம்பந்தம் தெரியுதா உன் பாவம் மன்னிச்சாச்சு இப்ப என்ன செய்ய நீ அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் நீ எந்த நோக்கத்துக்காக சபைக்கு வந்தியோ அந்த நோக்கம் நிறைவேறிடும் அமுதா சொல்றத கேட்டுக்கிட்டு பத்து பேர்த்த கூட்டிட்டு வரல இதை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மீன் கடையிலேயே உட்காந்துட்டு இருக்காத கொஞ்ச நேரம் இங்கே மான் கடைக்கு வா ஆத்துமா கடைக்கு வா புரியுதா ஜாக்கெட் அளவு எடுத்து தைச்சு பார்த்துட்டு இருக்கிற அழகு பார்த்துட்டு இருக்கிற உன யாரு இப்போ வீடியோ எடுக்கிற பாவம்தான் வியாதிக்கு காரணம் கவனிங்க மறுபடியும் சொல்றேன் பாவம்தான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் அது பாலுவா இருந்தாலும் சரி பாஸ்டர் டேவிட்டா இருந்தாலும் சரி பாவம்தான் உன் பிரச்சனைகளுக்கு காரணம் உன் பிரச்சனை சரியாகணும்னா உன் பாவத்திலிருந்து மன்னிப்பு வரணும் பாவத்திலிருந்து மன்னிப்பு வரணும்னா மன்னிச்சுக்குவான்றவனே மன்னிக்க மாட்டாரு நீங்க கேட்டா மன்னிச்சிருவாரு நான் கேட்டா மன்னிக்க மாட்டாரு நீங்களும் கேட்டா மன்னிப்பாரு எப்படி கேட்டா மன்னிப்பாருன்னா இனி நான் அந்த பாவத்தை செய்யல இது பாவம் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்கன்னு எவன் ஒருத்தன் ஒத்துக்கிறானோ அவன் ஒருவனுக்கு தான் ரட்சிப்பு உண்டாகும் நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா அப்ப ரட்சிப்பே எப்படிதான் பெற்றுக்கொள்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வார்த்தை ரெண்டாம் அதிகாரமா நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு எத்தனை வசனம் மூணாம் அதிகாரமா ஜெயந்தி மூணாவது வசனம் மூணுல மூணு இருங்க என்ன சொல்றாரு கேக்குறீங்களா ஆண்டத்தை சுகம் வாங்கும் போது என்ன கேட்கிறேன் இனிமே நான் தப்பு தண்டை பண்ண மாட்டேன் இனிமே நான் ஒழுங்கா இருக்கிறேன் இனிமே நான் கோயிலுக்கு வரேன் இனிமே நான் தசம் வந்தரேன் இந்த வயிற்றுவலி மாத்திரம் எடுத்திருப்பான் என் பிள்ளைக்கு மாத்திரம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான்னு கேட்டீங்க கேட்டுட்டு சுகத்தை வாங்கிக்கிட்ட வாங்கின பிறகு ஆட்டம் கட்டுறியா வாங்கின பிறகு ஆட்டம் கட்டுறியா எனக்கு பாவம் பிடிக்காது பாவத்தால் தான் அந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க முதலாவது தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் நானும் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீங்களும் நானும் செய்த பாவங்களுடைய விளைவு அந்த பாவத்தினுடைய விளைவு தான் நீ கஷ்டப்பட்டீங்க எப்படி சரியா போச்சு அந்த பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு சுமந்து கொண்டு உங்களை மன்னித்ததுனால உங்களுக்கு விடுதலை கிடைத்தது இதுதான் ரட்சிப்பு இதுதான் சுவிசேஷம் இதை கேட்டு பெற்றுக்கொண்ட நீ நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு நீ விழித்திருக்காவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் கேட்டு வாங்கின சுகத்தை எப்படி வாங்கினேன் இனிமே நான் தப்பு பண்ணலன்னு இங்க வந்த பிறகு பாவம்லாம் ஐஸ்கிரீமுக்கு சமன் சொல்லாமா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது
அதுக்காக இவ்வளவு தம் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுது எழுந்து நடன்னு சொன்னா உன் பாவத்துக்கும் அதுக்கு என்ன இருக்குதுங்க? சம்பந்தம் இருக்கிறது. உன் பாவத்துக்கும் உன் பிரச்சனைக்கும் இப்ப பிரச்சனை போகணும்னா பாவம் மன்னிக்க படணும். இன்னொரு வசனம் யோவான் 5:14, யோவான் 5:14, 38 வருஷமா ஒரு கை கால் வராத ஒருத்த பெதஸ்தா குளத்துல படுத்து கிடக்குறான். இயேசு அவனை போய் தொட்டு சுகமாக்கி அவனுக்கு தேவன் சுகம் கொடுத்துறாரு. நல்ல கவனிக்கணும். சுகம் கொடுத்த பின்பு அடுத்த நாள் அவன் வரான். 14, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு எல்லாம் சொல்லுங்க எங்க பார்த்தாருங்க? ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம். எங்க சுகம் கொடுத்தப்ப தேவன் சொல்லல ஒரு வார்த்தைய, சுகம் கொடுத்துட்டாரு. அவன் எங்க போறான்னு பார்த்தாரு. ஆனா ஐயா எங்க வந்துட்டாரு? உங்களுக்கும் சொல்றேன், நீங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுடைய பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த கட்டத்தை சும்மா தரேன், நிச்சயமாக உங்களை விடுதலை ஆக்குவார். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, சரியான பிறகு இவன் தேவாலயத்துக்கு வந்தான், நீ எங்க போற? சாராய கடைக்கு போற. இவன் எங்க வந்தான்? ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க பைபிள்ல. இவன் தேவாலயத்துல பார்த்தோன்னே பாண்டவர் நினைச்சுக்கிட்டாரு, ரைட்டு, இவன் மனம் திரும்பி 10 குஷ்டரோகியை சோகப்படுத்தினாரு, ஒருத்தன் தான் வந்தான். கத்தர் கேட்டாரு, மிச்சம் 9 பேரு. அப்போஸ்தலர்கள் 2 அதிகாரத்துல பிறவி சப்பானியை பேதுரு எழுப்புறான். எழுப்பின உடனே அப்போஸ்தலர்கள் 2க்கு வாங்க, இது முக்கியம், இங்கேயே கை வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர்கள் 2 எத்தனாவது வசனம்? 3 அதிகாரம், சாரி 3 அதிகாரம். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட எங்க போனான்? சீக்ரெட் பாத்தீங்களா எப்படி வருது? சுகம் ஆனவனே சாராய கடைக்கு போகல, எங்க போனா? இன்னைக்கு உனக்கு அதான் சொல்றேன், எனக்கு என் பிரச்சனையை தீர்த்து விட்டா என் உசுறு போற வரைக்கும் கோயிலுக்கு வரேன்னு சொல்லு. ஏன் போய் சாவற? ஏன் சாவற? ஏன் சாவற? அப்ப தேவாலயத்திலே கண்டு, இப்ப யோவான் 5க்கு போங்க, தேவாலயத்திலே கண்டு, சரி இவன் சர்ச்சைக்கு வந்துட்டான், இவனுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ என்ன அர்த்தம்? இதோ நீ சொஸ்தமானாய், சரியா, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி. என்னங்க எல்லாம் சொல்லுங்க? அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. இப்ப நான் ஆந்திராவில் கேட்டேன், அதிக கேடுனா என்ன அர்த்தம்னு கேட்டேன். யார் கரெக்டா சொல்றா? கை தூக்கம் சொல்லக்கூடாது. ஒண்ணு கம்சலாமாக்கே தெரியுமா? கம்சலாமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கரெக்டா சொல்லுங்க. கரெக்டு தான் வந்துட்டீங்க. இது யாருக்கு சொன்னாரு? 38 வருஷமா வெதஸ்தா குளத்துல 2 கை 2 காலும் வராம படுத்துட்டு இருந்த ஒருத்தனுக்கு தேவன் சுகம் கொடுத்து சொன்னார். அவங்ககிட்ட என்ன சொன்னாரு? அதிக கேடானதுன்றும் வராதபடிக்கு. எப்பனா என்ன அர்த்தம்? அதிக என்ன அர்த்தம்? மாரியா சிஸ்டர், 38 வருஷமா நீ பட்டது கேடு, நீ அனுபவித்தது கேடு, நீ பாவம் செய்வாயானால் வரப்போவது அதிக கேடு. ஆந்திரால போய் சொல்லிட்டு வந்தேன், பாவத்தோட போய் விளையாண்டுட்டு இருக்காத. ஏதோ கத்த சுகத்தை கொடுக்குறாருங்கிறியா? இனி நான் தப்பு தண்டா பண்ண மாட்டேன், அநியாயம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீ தீர்மானம் எடுத்துட்டு வா கத்தருக்குள்ள. வந்துட்டு சுகத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் விளையாண்டுட்டு வந்தனா உனக்கு என்ன வரும்? முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். முன்னிலைமையை பார்க்கலும். மத்தையே 12:45 நினைக்கிறேன். மத்தையே 12:45, 44 வாசாதான் புரியும். இல்ல இல்ல 43 வாசிப்போம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து
இலைப்பாறல் தேடியும் கண்டடையாமல். எங்க போச்சுங்க, எங்க இருந்து போச்சுங்க? ஒரு மனுஷனை விட்டு ஒருத்தன் உடம்புக்குள்ள அசுத்தாவி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆண்டவர் விரட்டுறாரு. அந்த ஆவி எங்க போகுது? வெளியே போகுது. வெளியே போன ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து அதுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லையா? இலைப்பாறல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி. வீடு எது? உன் உடம்புதான். விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாயும் இருக்க கண்டு. இப்ப ரத்தத்தால கழுவப்பட்டு நீ எப்படி இருக்கிற? ஜோடிக்கப்பட்டிருக்கிறாய், சரிதானே? பேய் போயிடுச்சு, இப்ப வீடு ஜோடிக்கப்பட்டாச்சுல, கண்டு இப்ப உள்ள வர முடியல. ஏன் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது? ரைட்டா, திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டிக்கு வந்து வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். என்னங்க? ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ சத்தியத்தை அறியும் அறிவினால் நிரப்பப்படாமல் நீ வெறுமையா இருப்பாயானால், வெறுமை சத்தியத்தை அறியில அறிவு இல்லாமல் நீ அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா, வெளியே போன ஆவி ஏழு ஆவியை கூட்டிட்டு மொத்தம் எட்டு பிசாசா உனக்கு என்ன செய்யும் வரும். அப்ப என்ன சொல்ல இருப்பாரு? அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அப்படியே இந்த பொல்லாத சந்ததியா இருக்கும். அப்ப இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரா சொல்லலையா சொல்லுங்க? சொன்னாரு. அந்த விபச்சார ஸ்திரிய எடுக்கிறாருல ஜெயந்தி, எல்லாரும் கல்லெறிஞ்சு கொள்றாங்கல்ல, எட்டாம் அதிகாரம் பதினொன்னு, யோவான் எட்டு பதினொன்னு. இங்க பாருங்க, ஒரு விபச்சாரியை கொண்டு வந்து ஏசுநாதத்தை விட்டாங்க. ஒரு விபச்சாரிய கையங்கலமா பிடிச்சாங்களாம். எப்படிங்க? அப்பா, கையங்கலமா பிடிச்சி எத்தனை பேரை பிடிக்கணும்? விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கா, கையங்கலமா பிடிச்சி எத்தனை பேரை பிடிக்கணும்? மலையாஸ்டர் கரெக்டா சொல்லிட்டாங்க. எத்தனை பேரு? ரெண்டு பேரை பிடிக்கணும் குறைஞ்சது. இவங்க எத்தனை பேரை கொண்டு விட்டாங்க? ஆண்டவர்கிட்ட ஒரு பொம்பளை தான் கொண்டு விட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? சரி, உங்களில் யாரெல்லாம் பாவம் செய்யலையோ அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் பாவம் செஞ்சான்னு கீழே குனிஞ்சு எழுதிட்டு இருந்தார். எத்தனை மணிக்கு யார் இந்த பொம்பளைட்ட போனான்னு எழுதிட்டே இருந்தார். அதனால எல்லா பேரும் நினைஞ்சிட்டான், இவருக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்க போறோம்னு சொல்லிட்டு கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டான். ஒருத்தன் கூட என்ன செய்யல. இப்ப ஆண்டவர் நிமிந்து பார்த்தா ஒரு பயம் இல்லை. இயேசு அவளை நோக்கி, யோவான் எட்டு பத்து வாசிங்க. ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருத்தனும் நீ கல்யாணம் தருகலையாப்பா? அவர் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீயோ இனி பாவம் செய்யாதே என்றார். ஹலோ, அந்த செக் வைக்கிறார் பார் ஆண்டவர், நான் மன்னிக்கிறேன், பட் மறுபடியும் அந்த பாவம் செய்யக்கூடாது. மறுபடியும் ஏங்க அதை செக் வைக்கிறார் கத்த? செக் இருக்குதுங்க. நீ மறுபடியும் அங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த சாக்கடைக்குள்ள சாக்கடைன்னு தெரிஞ்சுதான் நான் தூக்குறேங்க. நீ மறுபடியும் சாக்கடைன்னா அது எப்படிங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா கத்தருடைய வார்த்தை. சரிங்க, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நிறைய இருக்குது, ஆனால் வேமா போன வசந்தத்தை வேமா சொல்லிடுறேன். பிரசங்க எட்டு பதினொன்றில், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான தண்டனை சீக்கிரம் நடவாதபடினால் மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவனுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. என்னங்க? என்ன சொல்றாரு கவனிக்கிறீங்களா? இதில் ரொம்ப சீக்கிரட் இருக்குது. போன வாரம் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ரோமர் ரெண்டுக்கு வந்துடுங்க, வசனம் தெரியல, கருத்து வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. ஆமா, எல்லாரும் கவனிங்க. துன்மார்க்கத்துக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால். ஒரு தடவை சொல்லுங்க. பல விஷயங்கள் கத்துக்கிறோம். ஒன்னு துன்மார்க்கம் என்று இருக்கிறது, அதுக்கு தண்டனை என்று இன்னொன்னு கத்துக்கிறோம். துன்மார்க்கத்துக்கு தண்டனை சீக்கிரமாய் நடவாதுங்கிறாரு. ஹலோ, என்னங்க? நீ தப்பு செஞ்சவனே சுட சுட கத்திர அடிக்கல, அப்படியும் தப்பு இருக்குது. சுட சுட திட்ட தப்பும் ஆறாம் முறை விட்டு அறுக்கிறதும் இருக்குது.
அப்ப இந்த செவரு தான் துன்மார்க்கம் செஞ்சது நேரம், இந்த செவரு தான் நீ துன்மார்க்கத்துக்கு வரக்கூடிய தண்டனை. அப்ப இங்க இருந்து இங்க வரதுக்கு டைம் இருக்கா? இந்த டைத்துல இருக்கிறவன் என்ன சொல்றான்? இப்ப உனக்கு அடி உந்துச்சா? இங்க ஒரு இளவும் புரியலங்கிறீங்களா? ஒரு இளவும் புரியல இல்லையா? என்ன இளவடா சொல்றேங்கிறியா? திண்ணியா பவித்திர கால சோத்த அடுத்த வந்து திங்காம்பா. இது துன்மார்க்கம் செய்யற தண்டனை இங்க கிடைக்கல. தண்டனை எங்க கிடைக்குது? அங்க கிடைக்குது. இத சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடினால். அப்ப கொஞ்சம் லேட்டா நடக்குது ரைட்டா? நான் துன்மார்க்கம் பண்ணிட்டேன், இது என்னுடைய கடந்த வாழ்க்கை போய்விட்டது. எனக்கு கத்தர் எங்க வச்சிருக்காரு? ராத்தி அங்க வச்சிருக்காரு. இப்ப இந்த தப்புக்கும் அதுக்கும் இடையில நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? இது வாழ்க்கை பயணம், இது வாழ்க்கை பயணம். இது நான் செஞ்ச பாவம், அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணி போக போறேன். அங்க கத்தர் அங்க வந்தவனுக்கு என்ன உழவு போதும்? உனக்கு நீ நிக்கவே முடியாது. உன் வண்டி போயிட்டே இருக்குது, வாழ்க்கை சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. அப்ப நீ சுழண்டு கொண்டு வரும்போது ஒரு இடம் வரும்போது என்ன விழுவோம்? அப்ப அந்த அடி உழுகிற வரைக்கும் அடி உண்டுச்சான்னு கேட்டேன். ஆனா நான் விபச்சாரம் பண்ணேன், ஆனா இப்ப எனக்கு என்ன விழுகல? அடி இருக்குதா? விழுந்துச்சா? இப்ப உன் மனசு என்ன சொல்லுது? கத்தர் தான் கூட்டி கொடுத்தாருன்னு சொல்ற. ஹலோ, அதான அர்த்தம். எனக்கு ஒண்ணுமே அவ்வளோ நான் தப்பண்ணிருக்கேன், நான் கூட தப்பண்ணே. நேற்று கூட பாகுபலி செகண்ட் ஷோ வந்தேன், அந்த பக்கத்து ஊர் பவுல இடம் போயிட்டு வந்தேன், என்னை பாரு ஆண்டவர் ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்ற. கேளுங்க, அது பாவம் தான் மல்லிகாமா, அது இல்லைன்னு சொல்லல. நீ செஞ்ச தப்புக்கு டவானு போல, இதுதான் தேவன். இப்படிலாம் ஆண்டவர் செய்யலாமா? ஏன் இந்த லேட்டா போறான் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. தாவீது, தாவீதுன்னு யார் இருந்தா? ஒரு கசாப்பு கடைக்காரர் இருந்தான்னு சொல்லாதீங்க. ஒருத்தர் தான் ராஜா. அந்த ராஜா என்ன செஞ்சான்? மேலே போய் போருக்கு எல்லா சேவர்லையும் தள்ளு தள்ளுன்னு சொல்லுவாங்க, ஒரு பஸ்ஸில் தள்ளு தள்ளு தள்ளுன்னு. அது போல் யுத்தத்துக்கு எல்லாத்தையும் அமுச்சு வச்சுட்டு இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? மாடி மேலே அப்படியே உப்புரிகளை சுற்றிக்கிட்டு இருக்கிறான். சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒருத்தி குளிச்சிட்டு இருக்கிறான். என்னங்க இவன் கெட்டு போனதுக்கு காரணம்? பைபிளில் போட்டிருக்காரு, பொம்பளைங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹலோ, யார் அப்படின்னு பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு. சார், அதை பற்றி அப்புறம் பேச்சுருந்தோம், எடுப்போம். பார்த்துட்டான் இவன், அந்த அந்த பொம்பளை மேலே இவனுக்கு ஆசை வந்துருச்சு, தூக்கிட்டு வாடான்னு சொல்லிட்டான், கெடுத்துட்டான், வயிற்றுல புள்ள வந்துருச்சு. அவன் உன்னத்தம் பொண்டாட்டி என்ன செய்யலாம்? உலகத்திலேயே செய்யாத வேலையை செஞ்சான். அவன் புருஷனுக்கு மாத்திரம் வேலை, அவன் மிலிட்டரிக்காரன், அவனுக்கு லீவு கொடுத்து அவன் பொண்டாட்டியோட போய் ரூமில் உள்ளோடு சாத்துறான். யார்? தாவீது. செஞ்சது விபச்சாரம், மூடுறது எதில் பாரு? இதை தான் சொன்னார், அழுக்கான கந்தன்னார். உன் நீதியெல்லாம் அழுக்கான கந்தன் இதுதான் சொன்னார். இதை எவ்வளோ அசீமான வேலை செய்கிறான் பாரு. இவன் ஒரு தப்பை பண்ணிவிட்டு எப்படி மூடுறான் பாரு. கட்டின புருஷ பொண்டாட்டிய கட்டின புருஷன் என்ன செய்கிறான்? கூட்டி கொடுக்குறான். அவன் நல்ல மனுஷன் பாரு. என் கூட இருக்கிற யுத்த வீரர்லாம் யுத்தத்தில் செத்துக்கிட்டு இருக்கிற, எனக்கு பொண்டாட்டி சுகம் வேணுமான்னு வெளியே வந்துட்டான், வெளியே வந்து படுத்துக்கிட்டான். அடுத்த நாள் அவன் சொல்கிறா, என்னம்மா உன் புருஷன் சேர்ந்துருந்தானா, நம்ம தப்பெல்லாம் மூடிடலாமான்னு கேட்குறான். எங்கையா, என்னை தொடவே இல்லையா, அடா பாவிகளா, அப்போ குழந்தைக்கு என்னப்பா பதில் சொல்கிறது? இவன் இனிமேல் கதைக்காகாது. அப்போ ஒரே ஒரு வழிதான் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி இவனை கொன்றுங்கன்னு கொடுத்துட்டான். அவனை போட்டாங்க. எத்தனை தப்புங்க? எத்தனை தப்பு? மூணு தப்பு பண்ணிட்டான். கடைசியில் ஆண்டர் என்ன செஞ்சார்? ஒரு தீர்க்கதரிசி அமைச்சார். கவனிங்க, தீர்க்கதரிசி பண்ணுறதுமே கேட்டான், ராஜா எனக்கு வரீங்க ஆயம் சொல்லுண்ணா. சொல்லு. சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பாகுபலி ரெண்டு படத்தில் போஸ்ட் பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த யானை மேலே அப்படியே கால் ஏறி நிற்பான் பாரு, ஜக்கு நிற்பான். அந்த யானை நெத்தியில் காலேஜ் தும்பிக்கல கால் நிற்பான். சோ போஸ் சூப்பராக இருக்குது. ஆ, டைரக்டர் உட்காந்து உட்காந்து யோசிப்பான் போல இருக்குது. வேறு வழி அவனுக்கு எதாவது யோசிச்சு வச்சு அவன் கல்யாணம் ஆயிடுவான். பார்த்தி அந்த போஸு, அந்த யானை மேலே அந்த அந்த போஸ் பந்தாவாக இருக்கும். அவன் ஹைட்டுக்கும் அவன் உடம்புக்கும் நெஞ்சை விரிச்சிக்கிட்டு அப்படி நிற்பான், கையில் கத்தி வச்சுட்டு ஜம்முன்னு நிற்கிறான். அந்த மாதிரி சொல்லு அப்படிங்கிறான் ராஜா. ஒன்றும் இல்லையா, ஒருத்தங்கிட்ட 1000 ஆடு இருக்குது, பரவாயில்ல சொல்லு, இப்போ நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கே, பணக்காரனா இருப்போம் போல இருக்குது. இன்னொருத்தன் வீட்டில் ஒரே ஒரு ஆடு வச்சிருக்கான், ஐயோ ரொம்ப ஏழை போல இருக்கேன். ரெண்டும் பக்கத்து பக்கத்து வீடு ஆடா டா டா டா. சரிட்டு, இந்த 1000 ஆடு வச்சிருந்த வீட்டில் ஒரு விருந்தாளி வந்துட்டான், ஆஹா பரவாயில்லையே. அவன் என்ன செஞ்சான்? அவன் வீட்டில் இருக்க ஆட்டை அடிக்காமல் அந்த ஒத்த ஆட்டை எடுத்து அடிச்சு சமைச்சிட்டான். யார் அந்த அயோக்கிய? 1000 ஆடு இருக்கும்போது ஒத்த ஆட்டு ஒன்று ஆட்டை தானே, யாருன்னு கேட்டான். ஐயா, அவர் வேற யாரும் இல்லையா, நீதாயா. ஓ, அந்த புறத்தில் 1000 பொண்டாட்டி இருக்க, நீ அந்த ஒத்த பொண்டாட்டி ஏடா தூக்குன? அவன் தீர்க்கதரிசி, அவன் சொல்றான்,
உளுந்து மன்னிப்பு கேட்டான் கத்தர். நடந்தது இறந்துட்டீங்களா? அந்த பையன் வளர்ந்துக்கிட்டு வரான், அவன் மேலே அப்படியே பாசத்தையே கொட்டுறான். எனக்கு ஒப்பாட்டி புள்ள இல்லை, அது ஒப்பாட்டி புள்ள மேலே அப்படியே பாசத்தை கொட்டினோடனே அவனை கத்தர் எடுத்துட்டார், அடிச்சார். கத்துறவனை ஏன் அடிச்சார்? இது இந்த தமா சொல்லலை, அவன் புருஷன் செத்த பிறகு அவன் கழுத்தை தாழ்த்தி விட்டான். ஹலோ, நல்ல கவனிங்க, இவன் செஞ்ச தப்புக்கு என்ன செஞ்சிட்டான்? டும் 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 மேலங்கொட்டி தெருவில் வந்தாண்டி அப்படின்னு தாலியும் கட்டி விட்டான். இது நியாயமா? நியாயமா தாலி கட்டி வச்சுல்ல, அதெல்லாம் தாலி கட்டி விட்டோமா? தாலி கட்டி விட்டேன், புள்ள பிறந்துருச்சு, அது ஏன் புள்ள? நான் தான் தோட்டேன், நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். வடிவேலு அந்த அந்த விவேக்கு போய் யாரோ குண்டிச்சு கல்யாணம் பண்ணுவோம் பாரு, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டான். கல்யாணம் பண்ணியாச்சு, புள்ள பிறந்தாச்சு. இப்போ சொல்லுங்க, இந்த புள்ளையில இந்த புள்ள என்ன புரிஞ்சு? அவனுக்கு தானே பிறந்துச்சு, தப்பா? கத்திர அடிச்சு விட்டாரு. என்னங்க கத்திர அடிச்சுட்டாரு? அதே அதே பொம்பளை வயத்துல இன்னொருத்தன் பிறக்கிறான், அவன் தான் சாலமோன். அது கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நீ வச்சுக்கிட்டது சட்ட ரீதிக்கு சட்டத்துக்கு புறமானது. அதுக்கு நான் நியாய நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் நான் தூக்கிடுவேன்டாரு, தூக்கிட்டாரு. அதை நான் தூக்கிக்கிட்டேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவன் செஞ்ச தப்புக்கு துணிக உடனே பதில் வரல, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும்பொழுது இங்கே இருக்கிறவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? தப்பு செய்யலாம் தப்பு செய்யலாம் தப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட ஃபேஸ்புக்கில் போடணும். இந்த தப்பு செய்யலாம்னு சொல்கிறவன் யார் அப்படின்னா, இந்த தப்பு செஞ்சுட்டு அடி வாங்கிறதுக்கு இடையில சுற்றிட்டு இருக்க அயோக்கிய பசங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இப்போ நான் உசுரோடு இருக்கேன் பார், எனக்கு ஒன்றும் செய்யல பார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நேற்று வந்து அன்றைக்கி தரேன் அடித்தேன். இப்போ ஏன் இப்படி ஆண்டர் விட்டு வைக்கிறாருன்னு மட்டும் பார்க்கலாமா? ரோமர் ரெண்டுக்கு போவோம். எத்தனை வசனம் ஜெயந்தி? ஆசைங்க நமக்கு எங்கேயா இருந்துங்க ரோமரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே மயக்கம் வருதுயா. கொஞ்சம் கூட்டத்தை முடித்தா பரவாயில்லையா? எதுக்கோ நேற்று ஜபம் பண்ணிங்க ஐயா, கொஞ்சம் கூட்டத்தை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஒரு ஜப குறிப்பு சேர்த்துக்கூடாது ஐயா. 4-5 ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், இங்க பாருங்க, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும், அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவ தயவு, இதுதான் முக்கியம், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. என்னங்க சொல்லுங்க? அது எங்க அந்த பகுதி எடுங்க ஜெயந்தி. அந்த மரத்தை கொத்தி எரு போடுவான், இந்த தடவையும் கோவிலாம் வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லுவான்ல. லூக்கா 13 6 கடகடன் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் எழுதி வச்சுக்கிறேன், நான் எனக்கு வேணும்ல. லூக்கா 13:6 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு ஊமை சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான், அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். கவனிக்கலாமா? ஏற்கனவே 3 டைம் கொடுத்துட்டாரு. 3 என்ன இல்லை, இனிமே வச்சு என்ன பிரயோஜனம்? அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்பிடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். என்னங்க இதே இடம் இன்னொரு இடத்துல இருக்குது, இப்படி 2 சொன்னாராம். என்னன்னு சொன்னாரு, மொதல் தடவை வராராம், கனி இல்லையா, வெட்டலாங்கிறானா, இல்லை இல்லை உரம் போட்டு பார்க்கலானாராம், உரம் போடுறாராம். அடுத்த வருஷம் வரானா, கனி இல்லையா, அடுத்த வருஷமும் சொல்றானா, இந்த 1 பார்க்கலாங்கிறானா, 3 அப்பதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, 3 கனி தரல அப்படின்னு சொன்னோடனே நம்ம வெட்டிடலாம். அப்ப 2 கனி கொடுக்காது இருக்கும் போது ஆண்டவர் வெயிட் பண்ணாரா? அதாவது என்ன சொன்னார்னா, நீ ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற, நீ தப்பு பண்றதுக்கும் நீ அடிக்க கூடாது,
அதனால உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன், நீ நல்ல புள்ள, நீ திருந்திக்குவ, ஆகாத சகவாசம் வேணாண்டா என்று சொல்லி கர்த்தர் உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாருல்ல, அந்த சந்தர்ப்பத்தை நீ என்ன செய்ற, அது தேவன் காட்டுகிற பச்சை கொடியாக என்ன நீ தவறு செய்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்றாரு. இதனால உனக்கு அடி உழுவுல, ஆனா நீ அது என்னன்னு தெரியாமலே நீ விளையாண்டுட்டு இருந்தா. நான் உனக்கு ஏன் இந்த நான் செய்யறேனே உனக்கு தெரியாம இருந்தா நான் என்னப்பா செய்வேன். சங்கீதம் 50 முடிக்க போறேன். சங்கீதம் 50:17 இருந்து எட்டாச்சி பொருள் வருவோம் அதுக்குள்ள. சங்கீதம் 50 சிச்சையை நீ பகைத்து, வார்த்தைகளை கேளுங்க, என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் பொழுது, இதான் முக்கியம், எல்லாம் கவனிங்க, இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. என்னங்க சொல்றாரு, புரியலையா? எல்லாம் கிட்டத்தட்ட அதே அர்த்தம் வருதா? அதே அர்த்தம் வருதா? நீ செய்யும் போது நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நினைச்சிட்டு இருக்கிறேன். பாவா உலகத்தாங்க இல்ல சிக்கனா தோலை உரிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு கத்தரவனைய மறைச்சிட்டு இருக்கிறாரு. உன்னோட பொண்டாட்டியை தொடும் பொழுது போலீஸ்காரங்களை புடிச்சு கொடுத்தா, அவன் புருஷங்களை புடிச்சு கொடுத்தான்னு என்னாவ? அல்லலும் இருக்குமா? இருக்காது. அதனால உன்னை ஜாக்கிரதையா காப்பாத்தி கொண்டாந்துட்டா. நீ என்ன நினைக்கிற, கத்தர் தான் என்ன காப்பாத்தி கொண்டாந்தாரு, கத்தர் தான் காப்பாத்தி கொண்டாந்தாரு, ஏன் அவங்க எல்லாம் அடிபட்டு சாவக்கூடாதுன்ட்டு நீ திரும்பி திரும்பி போயிட்டே இருந்தா? அதான் சொல்றாரு. என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களா, உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். கால் உடைஞ்சு படுக்கும் பொழுதுதான் படம் ஓடும். ஐயோ நான் செஞ்சிட்டேன், நான் செஞ்சிட்டேன், இனிமே செய்ய மாட்டேன், இனிமே செய்ய மாட்டேன், இனிமே செய்ய மாட்டேன்னு அப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். படம் போட்டு காட்டுவேன் கத்தர் சொல்றாரு. தேவனை மறக்கிறவர்களே, தேவனுடைய வார்த்தையை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவனும் உங்களை என் கரத்தில் இருந்து விடுவிப்பது இல்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை சுகத்தை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இவ்வளவு நேரம் என்னதான் கேட்டோம், ரொம்ப ஆட வேண்டாம்னு சொல்றாரு. என்னங்க, ரொம்ப ஆடாதீங்க. ஆடுவதற்கு ஒரு எல்லைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால இதுக்கு மேல பேச நேரம் எல்லாம் அதோட முடிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு வசனம் கோச்சிக்காம வாசிக்கணும். ஒரே ஒரு வசனம், 2 Corinthians 5:10-11. இதுல ரொம்ப முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒருத்தங்க எடுத்தவங்க வாசிங்க, நான் அதுக்கு சொல்றேன். பரலோகத்துல நியாயாசனம் என்று ஒன்று இருக்கிறது, கிருபாசனம் என்று இன்னொரு ஆசனம் இருக்கிறது. பாட்டு படிக்கிறோம்ல, கிருபாசனபதி என கிருபையின் ஆசனத்தை தைரியமாக நெருங்கி வரக்கடுவோம். கத்தர் இப்ப கிருபாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் அவர் எங்க போவார்னா நியாயாசனத்துக்கு போவார். இப்ப வாசிங்க, அது கவனிங்க, இது ரட்சிக்கப்படாதுன்னு சொல்றாரா, ரட்சிக்கப்படாதுன்னு சொல்றாரா, புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு எவ்வளவுனா யோசிச்சுக்கோ. சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு, நல்லதுக்கு மாத்திரமா கெட்டதுக்கு மாத்திரமா அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்ப தெய்வத்துக்கு பயப்படணுமா? பயப்படு. எல்லாரும் போய் நிக்கணுமா? நியாயாசனத்துல போய் நிக்கணுமா? நிக்கணும். நியாயந்தீர்க்கப்பட போகிறோமா? ஆமா. நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே பூமியிலே சிச்சிக்கப்படுகிறோம். 1 Corinthians 11:32. அப்ப சிச்சை இருக்கிறது. சரிங்க, நான் சொல்ல வந்ததுலாம் ஒரே ஒரு விஷயம்தான். கண்களையும் முடிங்க, ஜெபம் பண்ணலாம். பாவத்தோடு விளையாட வேண்டாம். ஏதோ கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு இப்பெல்லாம் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படி கிடையாது. நீ ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பை இனிமே நான் நினைக்க மாட்டேன், பயப்படாத, அதோட பாவம் வருது சாபம் வருதுன்னு எவனாவது பிரசங்கம் பண்ணா ஒத்துக்காத. நியாயப்பறம் நியாய ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச அத்தனை பார்த்து நான் மன்னிச்சறேன், நீ நினைக்க மாட்டேன், கடலுக்குள்ள தூக்கி போட்டேன், முதுகுக்குள்ள தூக்கி போட்டேன், கிறுக்கி போட்டேன், தொலைச்சிட்டேன், மூடிட்டேன், ரத்தத்தால கழுவிட்டேன்,
ரத்தாம்பரம் போல் சிகப்பா இருந்துச்சு, பஞ்சம் போல வெண்மையாக்கிட்டேன், இப்போ உட்காந்துக்கிட்டு நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ கேட்கவே கூடாது. தேவன் தீமையை காண மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். சத்தியத்தை அறியாமல் இருக்கும்போது பண்ணா பரவாயில்ல, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானையானால். இது போன வாரம் இந்த வசந்த வாச்சமா கண்ண மொழிட்டே சொல்லுங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாக பாவம் செய்வானையானால். போன வாரம் வாச்சமா பிரேமா சிஸ்டர் வாச்சோம், என்ன நடக்குமா இல்லையா? செலுத்தத்தக்க வேறொரு, நல்லா கவனிக்கணும், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி. எல்லாம் சொல்லுங்க, பாவங்களின் நிமித்தம். இதுலயே மாட்டிக்கவானுங்க, பாவம் வேற பாவங்கள் வேற. இயேசுவை அறியாதது பாவம், நீ கிரியைகளை செய்யறதெல்லாம் பாவங்கள். இங்க வாண்டருடைய வார்த்தைக்கு யாரும் தப்ப முடியாது. பாவம்னு சொன்னா தமாளிச்சுட்டு போயிடுவானுங்க, இயேசுவை அறியாத பாவம் இல்ல. பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இனிமே ஆட்டுக்கடா வெட்ட முடியுமா? இல்லைங்க, அவர் ஒரே தரம் வெட்டிட்டாருங்க, பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படின்னா ஒண்ணு செய்ய, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினிமை இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. அப்ப எந்த பிரமாணத்தை தள்ளக்கூடாது? கிருபையின் பிரமாணத்தை தள்ளக்கூடாது. மோசையின் பிரமாணத்தை தள்ளுகிறவன் சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தெரிஞ்சவன் தான், நச்சிக்கப்பட்டவன் தான், தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையை கேவலப்படுத்துகிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்குள்ளாக பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. சரி, அதனால தேவன் பாவத்தை புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் காலத்திலே எப்படி கையாளுகிறார்? கிருபிக்கு பாசஸ் மணியில் ஒரு உதாரணம் சொன்னேன். என்னன்னு சொன்னா, ஒரு தகப்பனுடைய மனைவி ஒருத்தன் வச்சிருக்கிறான், கத்தர் அவனை மன்னிக்க சொல்லாம அவனை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறான், அவன் உடம்பெல்லாம் வியாதி கண்டுருது, ரத்த கண்ணீர் ராதா மாதிரி கையில எல்லாம் குஷ்டரோகம் வந்திருக்கு போல இருக்குது, அப்படி கஷ்டப்பட்டு கொண்டுட்டு இருக்கிறான். ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்னா, அவன் மறுபடியும் அந்த பாவம் செய்வதற்கு அவன் இருதயம் துணிகரம் கொள்ளாதிருப்பதற்காக அவனுக்கு வியாதி வந்ததல்லவா, அந்த வியாதி தான் கர்த்தருடைய கிருபை என்று சொன்னேன். அந்த வியாதி தான் கர்த்தருடைய கிருபைன்னு சொன்னேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது எத்தனை பேத்துக்கு புரியக்கூடிய திறமை இருக்கிறதோ புரிஞ்சுக்கோங்க. கிருபை கிருபை கிருபைங்கிறீங்களே, கிருபை என்றால் பலன். நீ அந்த தவறு மறுபடியும் செய்யாதிருப்பதற்கு தேவன் சில கிருபைகளை தருகிறார். உதவ பலனை தராரு, நீ கேட்கல. அடுத்து ஒரு சின்ன சிச்சையை கொடுத்தாரு, கேட்கல. அதுக்கு மேலே ஏதாவது செஞ்சாதான் நீ அடங்குவேங்கிற, சரி நான் செய்கிறேன், ஆனால் உன்னை தப்பண்ண விட மாட்டேன். ஏன்னா நியாயம் தீர்க்கப்படும் போது நம்ம உலகத்தோடய நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. ஏன்னா உன் பக்கத்தில் ஒருத்தனை பார்த்து நீ விபச்சாரம் பண்ண, நீ நரகத்துக்கு போகணும்னு சொல்லும்போது அவன் கேட்க மாட்டான், உன் உள்ள விபச்சாரம் பண்ணே அவன் என்ன செஞ்சான்னு கேட்பான்ல. அதுக்காக சொல்கிறாரு, நீ நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர் ரகசியமா ஜட்ஜ்மெண்ட் தரல, எல்லாத்தையும் சிங்காசனத்துக்கு கொண்டு வந்து ஒருமித்து தான் ஜட்ஜ்மெண்ட் தராரு. அப்ப அவன் கேட்க கூடாது, நானும் இவனும் சேர்ந்தான விபச்சாரம் பண்ணணும், இவன் எப்படி நீ சொர்க்கத்துக்கு விடுவான் அவன் கேட்பானா? அப்ப கர்த்தர் சொல்றாரே, இல்லப்பா, அவனை பூலோகத்திலே அவனை நான் சரி பண்ணேன், இந்த தவறுக்குரிய தண்டனை அவன் பூலோகத்திலே வாங்கிவிட்டான் அப்படின்னு நியாயாசனத்துல கர்த்தர் சொல்லுவாராம். ஒன்னு முக்கியம், நீயும் நானும் செத்தா சொர்க்கத்துக்கு போக மாட்டுக்கிறது இல்லை, மிகப்பெரிய சொத்து. இது நான் சொன்னே அடி வயிறு கலங்கக்கூடாது. நீ செஞ்சது தவறு பிரச்சனை இல்லை, ஆண்டவரே நான் செஞ்சது தவறு நீ செய்யலன்னா கர்த்தராலே உன்னை அடிக்க முடியாது. நான் இப்பயும் சொல்றேன், சொல்லி நூறு தடவை சொல்லி நீ கேட்காம இருக்கும்பொழுதுதான் நீ நியாயம் தீர்க்கப்படுகிறாய், நீ நியாயம் தீர்க்கப்படுவாய், நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நமக்கு நமக்கு இந்த பூலோகத்திலே நியாய தீர்ப்பு உண்டு. இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. சொல்லுங்க, எங்க சரி கட்டப்படுதுங்க? தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும் காலமாக இருக்கிறது. அப்படியானால் புறஜாதிகளுக்கு நியாயம் தீர்ப்பது எவ்வளவு அதிகம் என்று கேட்கிறாருங்க, எவ்வளவு அதிகம்?
அப்படின்னு என்ன சொல்றாரு, நீ நல்லா இருந்ததுக்கு கிஃப்ட் தரத்துக்காக சொல்லல, நீ செஞ்ச தப்புக்கு திட்டு வாங்கறதுக்கு சொல்றாரு. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், இந்த புரிய இந்த தூங்குறவனை எழுப்பிடலாம், இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நீங்க வெளியே வந்துடலாம். தேவன் ஒரு காலம் பாவத்துக்கு பச்சை கொடி காட்டுகிற தேவன் அல்ல, உனக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை, நாலு தடவை, அஞ்சு தடவை, ஆறு தடவை நீ மன்னிப்பு கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்கிறாரு. இல்ல அதே தான் விளையாட்டா நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன் என்று நீங்க விளையாண்டு கொண்டிருந்தால் அதற்கும் நான் நீதி சரி கட்ட வல்லவராக இருக்கிறேன். எல்லாத்துக்குமே எல்லா தப்புக்கும் சேர்த்தான் சொல்றேன், பொண்டாட்டி அடிக்கிற தப்புலேருந்து சேர்த்தான் சொல்றேன். வரட்டும் பார்க்கலாம், கத்திரனை அடிக்கட்டும் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அடி உண்டு என்று பழைய ஏற்பாட்டிலே பல வசனங்கள் இருக்கிறது. நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று கேட்காதீங்க, உனக்கு தருணம் கொடுக்கிறார். பொண்டாட்டி அடிக்கூடாது, சாராயம் குடிக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தருணம் தராரு. இல்ல நான் விளையாண்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னா விளையாடுங்க, கத்தர் பேசுவாரு, பேசின பிறகாவது நீங்கள் மனம் திரும்புங்கள். ஒப்பு கொடுத்தவங்க யாராவது இருந்தா கைகளை வைத்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க. உங்களோடு கத்தர் என்ன பேசினார் எனக்கு தெரியாது, உங்களோடு கத்தர் என்ன பேசினார் என்று எனக்கு தெரியாது. தீர்மானம் பண்ணுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி. நீங்கள் என்ன என்ன யாருக்கு என்ன பேசுனீங்க தெரியாது, இன்றைக்கு இந்த வார்த்தை தான் பேச வேண்டும் என்று நீர் தீர்மானித்து வைத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இது எங்கள் பிள்ளைகளுக்கு புரியணுமே, எங்களுக்கு புரியணுமே, எங்களுக்கு புரியணுமே. உம்முடைய ஆண்டவரே, நீ தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், இவளின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு உம்முடைய தயவு எங்களை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல் நாங்கள் துணிகரமாக எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு எங்கள் தலையில நாங்களே ஆண்டவரே நெருப்பு தூக்கி தலையில போட்டுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி ஒப்புரவாகி ஆண்டவரே உம்மோடு ராசியாக கத்தர் கிருபத்தனும்படியா செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உலகத்தோடு தான் எங்களை நியாயந்திருக்க போறீங்க, அவன் செஞ்ச அதே தப்புக்கு தான் நியாயந்திருக்க போறீங்க. அப்ப எங்களை ஏன் நியாயந்திருக்க அவன் கேட்பான் ஆண்டவரே, அதனால எங்களை பூமியிலேயே எங்களை நீர் நியாயந்திருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து துணிகரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க, பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க, அநியாயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். பாவம் செய்ய துணிகரம் கொல்லக்கூடாது, தெய்வ பயத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம், திருவந்து காயத்தப்படுவோம்.